श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि मानातीतः प्रथितविभवां मङ्गलं मङ्गलानां वक्षःपीठीं मधुविधैनो भूषयन्तीं सुकान्त्या प्रत्यक्षानुश्रविकमहिमप्रार्थिनीनां प्रजानाम् श्रेयो मूर्तिं श्रियमशरण त्वां शरण्यां प्रपद्ये। எத்தனையோ சித்தாந்தங்கள் லோகத்துல இருக்கு. அதுல நம்மளுடைய சித்தாந்தம் சிவபதியான சீவன் நாராயணே பரதத்துவம், அவனே பரபிரம்மம், அவனே உபாயம் என்பதெல்லாம் நம்மளுடைய சித்தாந்தம். வேதத்துல யார் உபாயமோ அவனேதான் பலன் அப்படிங்கிற விஷயம் தெளிவா சொல்லியிருக்கு. சிவன் நாராயணனை அடையணும்னா அவனே உபாயம், அதாவது அவன்தான் அந்த பலனை கொடுக்கிறவன் என்பதாக சொல்லியிருக்கும் போது, அங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட பரதத்துவம், வேதத்தில் சொல்லப்பட்ட பரபிரம்மம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பல மதத்தினர் பல விதமாக ஆராய்ச்சி எல்லாம் பண்றார். அதுல விசிஷ்டாத்வைத தரிசனத்துல நாராயணன் அப்படின்னு மாத்திரம் சொல்லாமல் சிவபதியான சிவன் நாராயணன் என்பதாக அழகாக சொல்றோம். மற்ற பேர்லாம் இருந்தீங்கன்னா அவெல்லாம் சொல்றது வேற ஏதோ தெய்வத்தை சொல்றதோ இல்லட்டா பல தெய்வங்களை சொல்றதோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாமே பரதத்துவம் அப்படின்னு சொல்லும் போது சுவாமி தேசிகன் சொல்ற ஆத்மைக்கியம் தேவதைக்கியம் திக சமதிகதா துல்லியதா ஐக்கியம் திரையாணாம் அந்நியத்ரைஸ்வர்யமித்யாத்யனுசிரபநிதீஹி. அவ சொல்றதெல்லாம் சேர்த்து வச்சு சொல்ற ஒரு பாட்டுல ஒரு ஸ்லோகத்துல தேவதைக்கியம் அப்படிங்கிறா சிலவு எல்லா தேவர்களும் ஒண்ணுதான், இதுல என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறா. பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னா இருக்க சமதிகதா துல்லியதா இன்னும் சில பேர் சொன்னா ஒண்ணு இல்ல, மூணு மூணு பேர் தான், ஆனா மூணு பேரும் சமானம்தான். இவர் உயர்ந்தவர் அப்படின்னோ அவர் தாழ்ந்தவர் அப்படின்னோ கிடையாது. ஐக்கியம் திரையா நாம் அந்நத்திர ஐஸ்வர்யம், அதே மாதிரி ஐக்கியம் திரையா நாம் எல்லா தேவர்களுமே ஒண்ணு அப்படின்னு ஒரு மதம். இவா மூணு பேரும் ஒண்ணு, மற்றவர்கள்லாம் ஒண்ணு இல்ல, இந்திரன் சந்திரன் வாழா கருத்தினியா இருக்கா. ஆனா பிரம்மா விஷ்ணு சிவன் இவா மூணு பேர் ஒருத்தர் தான், ஒருத்தரே தான் மூணு ரூபத்தை எடுத்து படைத்தல் காத்தல் அழித்தல் செய்கிறார் அப்படின்னு ஒரு மதம். அந்நத்ரைஸ்வர்யம் அப்படி இல்ல, ஐஸ்வர்யங்கிறது ஒருத்தர் கிட்டதான் இருக்கு, அவர் யார் அப்படின்னா அவர் பரமசிவன் அப்படின்னு ஒரு மதம். மூணு பேரையும் தாண்டி வேற ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு மதம். இப்படி எல்லாம் பல மதங்கள் இருக்கச்சு. சிவன் நாராயணனே தான் வேதத்தில் சொல்லப்பட்டவன் அப்படிங்கறத வைஷ்ணவ மதம் விசிஷ்டாத்வைத மதம் அப்படிங்கறது சொல்றது. ஒரு காலத்துல அத்வைதம் துவைதம் எல்லாமே எல்லாமே சிவன் நாராயணனே பரதத்துவம் அப்படிங்கறதுல ஒரே அபிப்பிராயத்தோடு கூட இருந்திருக்கார் அப்படின்னு தெரியுது. அந்த காலத்து கிரந்தங்களையெல்லாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது மற்ற மதத்துக்காரர்கள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பகவானுடைய பெருமையை புரிஞ்சிக்காமல் அவர்கள சம்சார கடல்லையே உள்ளுக்குள்ளேயே அழிந்துட்டு இருக்கா. ஏன்னா சம்சார கடல்லையே யார் இருக்கானோ அவனை பிடிச்சுனா கடைசியில கடலுக்குள்ள தானே போகணும். ஒரு வெள்ளத்துல மாட்டின்ட்டோம் அப்படின்னா நீச்சல் தெரிஞ்சவனை பிடிச்சிருந்தோம் வச்சுக்கோங்க, நமக்கு நீச்சல் தெரியல, நீச்சல் தெரிஞ்சவனை பிடிச்சிடணும்னா அவன் நீந்தி கரை சேர்ப்பான். இவனே வெள்ளத்துல மாட்டிருந்துக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவன் பிடிச்ச ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போக வேண்டியதான். அந்த ரீதியில சம்சாரத்துல கரை சேர்க்கிறவர் யாருன்னு கேட்டான்னா விஷ்ணு போதம் வினா நான் கிஞ்சிட்டு அப்படிங்கிறார். விஷ்ணு தான், அவர் தான் தெப்பம், அந்த தெப்பமானது நம்மளை கரை கொண்டு சேர்க்கும். அதனால சுவாமி தேசியன் அழகா சொல்ற இந்த சம்சாரத்திலிருந்து வெளியில போகணும்னா சம்சாரத்துல இருக்கணும், ஒரு ஜீவன் ஒரு ஜீவனுக்கு கஞ்சமல்லன் அப்படிங்கிற சம்சாரத்துல இருக்கணும் பிடிச்சிக்க கூடாது. சீமை கொண்ட சம்சாரத்தை கடந்து அப்பால் இருக்கிறவனு பிடிக்கணும், அது வேதம் சொல்றது. பரமே வியோமன் ஆகஸ்த பிருஷ்டே
வெள்ளாம் காட்டுல மேல 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 அப்பால் இருக்கு அப்படிங்கறது டிவி ஒன்று சொல்லச்ச. அத எதப்பரோ திவோ ஜோதி தீப்ததே விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு அப்படிங்கிறது. இந்த லோகத்தை எல்லாம் தாண்டி, பிராகிருத லோகத்தை எல்லாம் தாண்டி அப்பால் ஒரு லோகத்துல ஒரு ஜோதிஷ் இருக்கு அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. அதனால சம்சாரத்தை கடந்து அப்பால் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை எடுக்கணும். அப்படி இல்லாம சம்சாரத்திலே இருந்தான்னா இங்கேயே இருக்கக்கூடிய தேவதைகளை ஆசிரியிச்சோம்னா ஒரு சத்தியலோகம் அப்படிங்கிறதோ, கைலாசலோகம் அப்படிங்கிறதோ, இந்திரலோகம் அப்படிங்கிறதோ, இன்னும் ஸ்கந்தலோகம் முதலான லோகங்கள்ல எல்லாமே சம்சாரத்துக்குள்ள இருக்கு மொத்தமே. அதனால இதை ஆசிரியிச்சோம்னா இங்கேதான் இருந்துருக்கா சம்சாரத்துக்குள்ளே அவளும் வல்லாடி இருக்கும். அவ உள்ள முயசினவா எழுந்து வர முடியாம தவிக்கிறார். ஆனால் எம்பெருமானை ஆசிரியித்தவர்கள் எல்லாம் மேலே அப்படியே வந்து கரை சேருகிறார்கள் அப்படின்னு இது வேதாந்த தத்துவம். அதாவது இப்போ இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ஒரு அழகான விஷயம் சொல்றேன். லோகநாதம் கிந்தைரந்த கலகமலிலை கிஞ்சுதி தீர்யமக்னைஹி த்வத்சம் ப்ரீத்யை விஹரதி ஹரோ சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூதோ பகவதி யுவாம் தம்பதி தெய்வதம் நஹ. விசிஷ்டாத்வைத மதமே எடுத்துப்போம், அப்படின்னா வைஷ்ணவ மதத்தையும் எடுத்துப்போம். வைஷ்ணவ மதத்துக்குள்ளே சில பேர் அபிப்பிராய வித்தியாசத்தோடு கூட இருக்கலாம். சிலர் தாயார் பெரிய பிராட்டியார் லட்சுமி தேவியை பிடித்துக் கொண்டு அவரேதான் பரதத்துவம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் எம்பெருமான் நாராயணனை பிடித்துக் கொண்டு அவரேதான் பரதத்துவம் அப்படின்னு சொல்லிடுறார். இவர்களுக்குள்ளே ஒருத்தருக்கொருத்தர் விவாதம், கலகம், கலகம் பண்ணி கொண்டு தாயார் தான் அப்படின்னும், இல்லை இல்லை பெருமாள் தான் அப்படின்னும், இல்லை இல்லை தாயார் தான் அப்படின்னும் இவர்கள் எல்லாம் கலகம் பண்ணி கொண்டு இருக்கும்போது இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டி இவர்கள் போனார்களா அப்படின்னா போகலை, கிஞ்சி துத்தீரிய மக்னேயே அப்படியே கரைக்கு கொஞ்சம் கிட்ட வரைக்கும் போயிட்டு மறுபடியும் உடுகுல போயிட்டான் அவர்கள் எல்லாம். அப்போ நாங்கள்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, சிவபதியான சிவன் நாராயணன் பரதத்துவம், தாயாருக்காகவே ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லட்சணம் எல்லாம் பண்ணக்கூடியவன், வேதங்கள் எல்லாம் நாராயணனையும் தாயாரையும் சேர்த்துதான் சொல்றது. அப்போ வேதத்தினுடைய தாத்பரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த தம்பதிகள். அதனால தம்பதி தெய்வதம் நகா, இந்த தம்பதிகள் தான் நகா தெய்வதம், எங்களுக்கு தெய்வதம். தனிப்பட்ட தாயாரும் இல்லை, தனிப்பட்ட பெருமாளும் இல்லை, பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருந்து தம்பதிகளா இருந்து எங்களுக்கு தெய்வதம். பிரயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வம் அப்படிங்கிற அதே அன்னைக்கு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி ரீதியில தம்பதிகள் தெய்வதம் என்பதாக நாங்கள் சொல்றோம். இது வேதம் சொல்ற தத்துவத்தை சொல்றோம் என்பதாக ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சுவாமேவாகு கதிச்சிட்டு சில பேர் உண்மையே சொல்லுகிறார்கள். தாயாரை பார்த்து சொல்ற, அம்மா சுவாமேவ ஆகு, உங்களுடைய பெருமையை தான் சொல்றான், எம்பெருமானை கூட நம்பல். இது வந்து ஸ்ரீ விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு பெயர். இது ஒரு பட்சம் ஒரு இப்ப வடக்க ஒன்னு ரெண்டு இடத்துல இருக்குங்கிறாய், இது இப்ப இங்கெல்லாம் கிடையாது, சைவ மதத்துல உண்டு. சைவ மதத்துல சைவம் சாக்தம் ரெண்டு உண்டு. சைவ மதத்துல சிவன் தான் பரதத்துவம் அப்படின்னு, சாக்த மதத்துல சக்தி தான் பரதத்துவம், சக்திங்கிறது சிவனுடைய பாரியா, அவர் தான் பரதத்துவம் அப்படிங்கிறார். சாக்த மதத்துக்கார சிவனு கூட ஒத்துக்க மாட்டான், ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லி அவர் தான் பரதத்துவம் அப்படிங்கிறார். சைவ மதத்துக்கார சக்தியை கூட உயர்ந்தாரா ஒத்துக்க மாட்டான், இவருடைய பாரியை தானே அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக வைஷ்ணவ மதத்திலையும் கூட சாதாரணமாக ரெண்டு மதங்கள் இருந்திருக்கா. அது தேசிகன் சொல்றார், சுவாமே வாகோ கதிச்சிது, சில பேர் தாயாரையே சொல்றார், இவர் தான் மோட்சத்தை எல்லாம் கொடுப்பார், பெருமாளை கூட நம்ப வேண்டாம் அப்படிங்கிறார். அப்பரே இன்னும் வேறு சில பேர் ஸ்வத்பிரியம் லோகநாதம், லோகநாதனான எம்பெருமானை சொல்றார். ஸ்வத்பிரியம் தாயாருக்கு பிரியமானவர் அப்படின்னு சொல்றான். எம்பெருமான் தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர், தாயாரும் எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர். அந்த விஷயத்தை இவ இல்லைன்னு சொல்லுங்க, இவர்கள் ரெண்டு பேருமாக தம்பதிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் இல்லைன்னு சொல்லுங்க.
ஆனா இப்ப என்னன்னு கேட்டா, தம்பதிகள்ல யாருக்கு பவர் அதிகம், அதுதான் இப்ப பிரச்சனை. அதுல போனாலும் அதான் பிரச்சனை. தம்பதிகள்ல யாருக்கு பவர் அதிகம், பெருமாளுக்கா தாயா இருக்கா? கிரகங்கள்ல வந்து வச்சுக்கோங்களேன், நம்மை போல ஜீவர்களுடைய கிரகத்துல தம்பதிகள்ல யாரு உயர்ந்தவர், படிப்பினாலே அந்த மாதிரிலாம் இல்லை, யாருக்காக யாருக்கு யார் இருக்கா, அதாவது யாருக்கு கூடுதலான அதிகாரங்கள் எல்லாம் இருக்கு, நான் சொல்றத நீ கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் புருஷன். ஏன் நான் சொல்றதா நீங்க கேளுங்களேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றார் மனைவி. அப்படின் போது ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் கலகம் வந்தது. இப்ப கலகம் வந்தாச்சுன்னா அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, குடும்பத்துல எப்ப நிம்மதி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஈஸ்வரன் இருக்கணும், ரெண்டு பேர் இருக்கக்கூடாது, குடும்ப தலைவர் ஒருத்தர் இருக்கணும், நானும் தலைவர் நீயும் தலைவர் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, மனைவியானவர் நீங்க சொல்லுங்க எதுவானாலும், நீ உங்களுடைய தீர்மானம், நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின் போது அப்ப வந்து பிரச்சனை இல்லாத போது. அப்படி இல்லாட்ட சில சமயம் கணவன் சொல்ற, நீ எது சொல்றியோ அதுதான், நீ சொல்றது எல்லாம் நான் கேட்டுருக்கேன் அப்படின்னும் போதும் பிரச்சனை தீரும். அப்ப அந்த மாதிரி ரீதியில ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, வைராஜ்யம், வைராஜ்யத்துல எப்பவுமே பிரச்சனை, ரெண்டு ராஜா இருக்க முடியாது. இப்போ அப்ப அதுல எப்பவுமே பிரச்சனை, ஏன்னா இவர் சொல்றது கேட்கறதா அவர் சொல்றது கேட்கறதா, இவரே இவர் சொல்றதை கேட்பாரா அவர் சொல்றதை கேட்பாரா, அப்படி என்ன பிரச்சனை இருக்கையும். இந்த மாதிரி பிரச்சனை வந்துருங்கிறபடினால தாயார்கிட்ட அபிமானமா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டானா, சுவாமியே வாக்கு உண்மையே தான் சொல்ற, நீர் தான் பரதத்துவம், தாயார் சொல்றதை கேட்டு லக்ஷ்மி சொல்றதை கேட்டுட்டு அவர் கணவர் லக்ஷ்மி பத்தியானவர் இருந்துருக்கார், அவர் கணவர் தானேனா கணவரா இருக்கிறதுனால்தான் மனைவி சொல்றதை கேட்டு இருக்க, அதனால இவருக்கு தான் சகல விதமான அதிகாரம். இன்னும் சில பேர் சொல்றா பெருமாள் கிட்ட இருக்கிற அபிமானத்தினாலே அவ சொல்றா, இதெல்லாம் அபிமானத்தினாலே சொல்றது, என்ன சாஸ்திரத்தை வச்சிருந்தாங்கிறது இருக்கட்டும், அபிமானத்தை பிரதானமா வச்சிருந்தது. லோகநாதம் தாயார் கிட்ட பிரியமா இருக்கார், ஆனால் லோகத்துக்கு நாதன் இவர் தான் அப்படின்னு சொல்றார். அப்ப இவாளுக்குள்ள இவா ரெண்டு பேர் தாயார் பக்தரும் பெருமாள் பக்தருமாக ரெண்டு பேர் இருக்கா இல்லையா, தாயார் தான் அப்படின்னா அவர் பெருமாள் தான் அப்படின்னா இவாளுக்குள்ள கலகம், சிந்தை அந்த கலகம் அழினி அந்த கலகம் வந்திருக்கும், உள்ளுக்குள்ள கலகம், வெளியில போய் சண்டை போடுறது இருக்கட்டும், நாங்கெல்லாம் வைஷ்ணவர்கள் அதனால மற்ற பேர் சொல்றதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அதனால நீ இன்னொரு தெய்வத்தை சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம், நீ இன்னொரு தெய்வத்தை சொன்னா ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு போக இவாளுக்குள்ளேயே சண்டை, ஏன்னா தாயார் தான் உயர்ந்தவர் அப்படின்னு பெருமாள் தான் உயர்ந்தவர் அப்படின்னு இவாளுக்குள்ள பரஸ்பரம் சண்டை போடுது. கிந்தைர் அந்த கலகம் மலினைஹி, அந்த அந்த கலகம் அப்படிங்கிறது சொல்லியோ அது மலினம், அது ஒரு தோஷம். ஆனா வைஷ்ணவம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, யாரோடய சண்டை போட, வெளியே இருப்பாளையும் சண்டை போடாதுங்கிறது, உள்ளுக்குள்ளே சண்டை போடுங்கன்னா அவளோடய சண்டை போடாத, அப்படி சொல்றாளே அப்படின்னா சொல்லும்படி பெருமாள் வச்சிருக்கார், நீ இப்படி சொல்லும்படி பெருமாள் வச்சிருக்கார், அவர் அப்படி சொல்லும்படி பெருமாள் வச்சிருக்கார், எல்லாமே பகவானுடைய ஒரு வைத்த வைப்பு தானே, பகவான் எல்லாரையும் அந்தந்த மாதிரி தானே வச்சிருக்கார், ஏன் உன்னை இப்படி வச்சுட்டு அவரையும் அப்படி வச்சிருக்க, அது பகவான் தானே அவளுடைய கர்மாதீனமா தானே வச்சிருக்க, அதனால இது போய் அவர் போய் கோபிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, அதனால கோபிச்சுக்க வேண்டாம், பின்ன என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முடிஞ்சா பரிதாபப்படு, முடிந்தால் சொல்லிக் கொடு அவளுக்கு, அப்படி இல்லப்பா இப்படின்னு சொல்லி கொடு, அவள் மேல பரிதாபப்பட்டு இருக்கலாமே தவிர அவரோட சண்டை போட்டுண்டு அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ற. எப்ப வாதம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னா, அவா நம்மோட வரும்போது வாதம்ங்கிறது வரும், இங்க சண்டைக்கு வரும்போது அப்ப வாதம்ங்கிறது வரும், அப்படி இருக்கும்போது வைஷ்ணவர்களே சொல்லிட்டு ரெண்டு பேர் அவர்களே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு இருந்தான்னா, கிந்தைஹி அவளால நமக்கு என்ன, அவடைய சண்டை போட்டு கட்டணும், நமக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லைன்ட்டு, கிந்தை ரந்த கலகமலி நைஹி கிஞ்சி குத்தீரிய மக்னைஹி, ஏன்னா அவளும் சம்சாரத்துல மக்னா இருக்கு, எப்படியானா பகவானை ஆசிரியிக்காமல் வேற தேவதையை ஆசிரியிக்கிறோம் சம்சாரத்துல இருக்கானோ, ஏன்னா அந்த தேவதையை சம்சாரத்திற்கோ இவர் என்ன பண்ணுவார், அவரும் சம்சாரத்துல இருந்து அவரும் பழையத்துக்கு உட்பட்டு அவரும் சிட்டிக்கு உட்பட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ண முடியும், அதனால அவர் என்ன பண்றான்னு கேட்டா, நீ எங்கிட்ட வா காப்பாத்துறேன் அப்படின்னு அவரை போய் ஆசிரியிச்சு அவருடைய லோகத்துக்கு போய் அவர் கோட்டைக்கு போய் பிரளய காலம் வந்தது, அந்த போது என்ன பண்ண கேட்டா, ரெண்டு பேரும் சேர்ந்து போக வேண்டியது வேற வழி கிடையாது, இது வேதம் எடுத்து சொல்றது.
ஆனா இவாள் எல்லாம் என்ன பண்ண, அதனால என்ன பண்றாங்க கேட்டா, அவளை ஆசிரியர்கள் சம்சாரத்துல முழுகிறான், இவாளை பெருமாளை ஆசிரியர்கள் அப்படி எழுந்துக்கிறான். ஆனால் இவாளுக்குள்ளேயே சண்டை போட்டு மறுபடியும் முடியுது. அதாவது நீச்சலே தெரியாத ஒருத்தன் இருக்கான் வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா ஜலத்துல முழுகிடுவான். அதை கூட நீச்சல் தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான் வச்சுக்கோங்க, அவன் கடல்ல விழுந்துட்டானா என்ன பண்ணுவான் கேட்டா நாலு பேரும் எழுந்துட்டு முடியும். அவ்வளவுதான வித்தியாசம், கடல் நீச்சல் தெரியாது, சாதாரண நீச்சல் தெரியும், அறுகுறையே தெரியும் அப்படின்னா அவன் கடல் நாலு பேரும் முக்கி முக்கி எழுந்து எழுந்து கடைசியில் உள்ள போயிருக்கான். இவன் ஒண்ணுமே பண்ணாம சைலண்டா உள்ள போயிருக்கான். இது எது தேவையில்ல என்ன, எந்தத்துக்கும் பலன் ஒண்ணுதானே, அதனால சிந்தை அவளால என்ன, அதனால தாயார விட்டுட்டு பெருமாள் மாத்திரமே அப்படின்னு சொல்றவனும் அவனும் சம்சாரத்துல வேற. பெருமாளை விட்டுட்டு தாயார் மாத்திரமே அப்படின்னு சொல்றவனும் அவனும் சம்சாரத்துல வேற ரெண்டு பேரும். ஏன்னா வேத தத்துவத்தை புரிஞ்சுக்கல ரெண்டு பேரும், லோக தத்துவத்தினாலையும் அபிமானத்தினாலையும் பேசுறான். லோக தத்துவத்துல பார்த்தோம்னா இவரா அவரா அப்படின்னு ஒண்ணு எல்லா குடும்பத்திலயுமே இருக்கு. உங்காத்துல எப்படி அப்படின்னு கேட்கிறார், உங்காத்துல எப்படி இவருக்கு பவர் அதிகமா அவருக்கு பவர் அதிகமா அப்படி மனைவிக்கா கணவன் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரியோ அது லோக தத்துவத்துல இருக்கு. ஆனா உண்மையில என்ன அப்படின்னு கேட்டா மனுஸ்மிருதியில மனு அழகா சொல்ற, தம்பத்தியோ சகாதிகாரா அப்படின்னு பாணிகிரகாத்து சகத்துவம் கர்மசு அப்படிங்கிறார் ஆபஸ்தம்பர். ஆபஸ்தம்பர் பாணிகிரகம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி, பாணிகிரகம்னா கையை பிடித்துக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இப்ப கையை பிடித்துக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டாலும் அப்ப சகத்துவம் ரெண்டு பேரும் ஒன்னு அர்த்தம், சேர்ந்து இருக்கான். அப்ப ரெண்டு பேருக்கு சேர்ந்துதான் அதிகாரம், இவருக்கு அதிகாரமா அவருக்கு அதிகாரமானு கேள்வி கிடையாது, ரெண்டு பேருக்கு சேர்ந்து சமமான அதிகாரம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான். சகத்துவம் கர்மசு எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்டா கர்மசு அக்னிஹோத்திரம் யாகம் தானம் ஹோமம் தான் அதெல்லாம் இருக்கோ, அதுல எல்லாருக்குமே ரெண்டு பேருக்குமே அதிகாரம் உண்டு. தானம் பண்றதுன்னா ரெண்டு பேருமா சேர்ந்துதான் தானம் பண்ணுவான். இப்பவும் தானம் பண்ணதை பார்த்தா வேற பக்கத்து வந்துருங்க, நீங்க ஜலம் சேருங்க, நீங்க தானம் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து தானம் பண்றதுதான் கணக்கு. ஹோமம் பண்றாங்க அந்த பக்கத்துல நின்று, நீ ஒரு கர்ப்பத்தை கையில கொடுத்து நீங்க தொத்துக்கோ நீ இதை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்ற, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றதுதான் கணக்கு. அப்போ யாகமோ தானமோ ஹோமோ இதுவானாலும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றான். பலன் யாருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பண்ண, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு அப்படின்னால ரெண்டு பேருக்கும் தான் பலன். இத மனுஸ்மிருதியும் சொல்லியிருக்காரு, யாஜ்ஞவல்கியரும் சொல்லியிருக்காரு, ஆபஸ்தம்பரும் சொல்லியிருக்காரு, ஜெய்மினியும் சொல்லியிருக்கார், மகர்ஷிகள் மொத்த பேரும் சொல்லியிருக்காங்க. ஜெய்மினி என்ன சொன்னாருன்னா, யாகத்துல ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையாலும் பெரிய விசாரமே பண்ணியிருக்காங்க. ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டா கிடையாது, அதிகாரம்னா பண்ணலாமா கூடாதான், பண்ணக்கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா வேதாத்தியனம் பண்ணலையே, வேதாத்தியனம் பண்ணாதானே யாகம் பண்ண முடியும், வேதாத்தியனமே பண்ணாதவர் எப்படி யாகம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு பதில் சொல்ற, அப்படி இல்லை பண்ணலாம், அதிகாரம் உண்டு. இவர் வேதாத்தியனம் பண்ணாட்டா என்ன, இவருக்கு தனியா அதிகாரம் இல்லையா, ரெண்டு பேரும் சேர்த்துட்டு தான் அதிகாரம். அப்போ அவர் வேதாத்தியனம் பண்ணியிருக்காரோ இல்லையோ, இப்போ சேர்ந்து அதிகாரம் இருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம். எங்க இருக்கு அப்படின்னா பாணிகிரகாத்து, அதான் பாணிகிரகணம் அப்படிங்கறது முக்கியமான விஷயம் தான். கையை பிடிக்கும் போதே ரெண்டு பேரும் சமம் அப்படிங்குது. இப்போ ஒருத்தர் கை குலுக்கிட்டு வச்சுக்கோங்க, அப்ப ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு. சமம் இல்ல, இவர் தான் பெரியவர் அவர் தான் சின்னவர் அப்படின்னா காலதான பிடிக்கணும், ஏன் கையை பிடிக்க சொல்ற. அப்போ அம்மா நீ கடைசி வரைக்கும் அவருக்கு வாழ்க்கைப்பட்டபடினால நீ அவரு கூட இருந்து அவருக்கு வேண்டியதெல்லாம் நீ செய்ய கடமைப்பட்டபடினால நீ அவருக்கு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கிறபடினால அவருக்கு அடிமையா இருக்கணும், அதனால காலப்பிடி அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா கையை பிடிஞ்சது என் காலை பிடிக்கிறதா மாறி இருக்கு, எனக்கு கேட்டா சத்தபதியில பொண்ணுடைய காலை தான் பிள்ளை பிடிக்கிறேன். அப்போ இதை வச்சு பார்க்கும் போதும் சாஸ்திரத்தினுடைய கதி, அதை வச்சு பார்க்கும் போதும் இந்த பாணிகிரக தத்துவம் ஒன்று கொள்ளும். ராமாயணத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் ஸ்ரீராமன் கிட்ட சரணாகதி பண்றான், விபீஷன் சரணாகதி பண்றான், காலில் விழுந்து சரணாகதி பண்றான். சப்ராதோ சரணோ காடம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் லக்ஷ்மணன் ஒரு சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணச்ச சப்ராதோ சரணோ காடம் பெருமாளுடைய திருவடியை கத்தியா பிடிச்சிருந்தாரா, பக்கத்துல சீதா பிராட்டி இருக்கும்போது சீதா முவாச்ச ரெண்டு பேருமா சேர்த்து சரணாகதி பண்ணார் அப்படின்னு. சரணாகதி பண்ணா காலை தான் பிடிக்கணும், ஆனா இந்த சுக்ரீவன் என்ன பண்றான், கையை பிடிக்கிறான். நான் உங்களுக்கு சகாங்க சக்கிய பக்தி சுக்ரீவன் சரணாகதின்னு ஒண்ணு இருக்கட்டும், சக்கிய பக்தி இது
பெருமாளும் சுக்ரீவனும் அக்னி சாட்சிகமாக கை கோர்த்து கொண்டார்கள் அப்படின்னு ராமாயணத்திலே வருது. சேகன் பண்ணினார், இனிமே நம்ம ரெண்டு பேரும் சுகிருத்துகள், பரம சுகிருத்து அப்படின்னு சொல்றாரு. சுகிருதோவா பகவத்விதா அப்படிங்கிற பெருமாள், சுக்ரீவா உன்ன போல சுகிருத்து லோகத்துல யார் கிடைப்பா அப்படின்னு சொல்ற. கடைசி வரைக்கும் சுகிருத்து தான் நினைச்சிருந்தது சுக்ரீவன், ஏன்னா நானும் ராஜா நீயும் ராஜா, நான் வானரங்களுக்கு ராஜா நீ நரங்களுக்கு ராஜா, அவ்வளவுதானே. அதான வித்து நரர்களுக்கு நீர் ராஜா, நான் வானரங்களுக்கு ராஜாவான் அப்படின்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுக்காமல் சுக்ரீவர் என்ன பண்ணார் அப்படின்னா பெருமாளோட கூட சக்கிய பக்தி பண்ணிட்டு கை கோத்து இருந்த அப்படியெல்லாம் இருந்தார். வாணியை கொள்றதுக்கு மாத்திரம் சரணாகி பண்ணல, என்ன வேற கதி இல்லையோ இல்லை. அதனால மற்றபடி பெருமாளோட கூட இருந்து எல்லாத்தையும் நான் கைங்கிறேன், உமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற. இப்போ வாணிகிரகம் பண்ணிட்டார் அக்னி சாட்சியாக அப்படின்னு வருது சுக்ரீவன் பெருமாள் வாணி. அதுதான் பாணிகிரகத்தினுடைய அர்த்தம், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கோம். சகத்வம் கர்மசு, கர்மால மாத்திரம் இல்ல குடும்ப அதிகாரம் அப்படின்னு பார்த்தால் அதுலயும் ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் மனுஸ்மிருதி சொல்றேன். ஏன்னு கேட்டா தாய விபாகம் முதலானதெல்லாம் இருக்கு, தஜ்யாதிக்க ஸ்மிருதியில சொத்து பிரிக்கிறது, சொத்து பைசாவெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கும் தான் சொல்லிருக்கேன். ஏன்னா அவரை விட்டுட்டு இவருடைய இது அப்படின்னு தனியா அவங்க சொல்லக்கூடாது, இவரை விட்டுட்டு அவருடைய இதுன்னு உங்க சாஸ்திரத்துல கிடையாது. லோகத்துல இப்ப சொல்றா யாருடைய பேர்ல இருக்கு அப்படிங்கிறா, கணவன் பேர்ல இருக்கா, ஆம் யாம் பேர்ல, யார் பேர்ல இருக்குன்னு, இவர் பேர்ல இருக்கா, அவர் பேர்ல இருக்கான்னு. ஆனா சாஸ்திரத்துல அதெல்லாம் கிடையாது, இவர் பேர்ல இருக்குன்னா அப்போ அவருக்கும் சொந்தம், அவர் பேர்ல இருக்குன்னா இவருக்கும் சொந்தம், அப்படிதான் இருக்கு. அப்போ அப்படி சகலமே ரெண்டு பேருமாக சேர்ந்து யதா யதாஹி கௌசல்யா தாசீவத் சகீவத் ஆர்யாவத் பகினிவச்ச மாதிருவச்ச உபசற்பதின்னு ராமாயண ஸ்லோகத்தை எடுத்து தேசிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். கௌசல்யானோ தசரர்கிட்ட எப்படி நடந்துட்டார் அப்படின்றது, அம்மாவை போல நடந்துட்டாராம், தோழியை போல நடந்துட்டாராம், வேலைக்காரியை போல நடந்துட்டாராம் அப்படிலாம் வருது. அதில் தேசியம் எடுத்து சொல்றது இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இவர் அம்மாவும் இல்லை தோழியும் இல்லை வேலைக்காரி, அவளை போல நடந்துக்கிறார், வேலைக்காரியும் இல்லை. இவர் யார் அப்படின்னா பாரியா, பத்னி, பத்னா பத்து நீ, பத்தி அப்படின்னா யாகம் பண்றவன் இருக்கும், பத்னா கூட இருந்து பண்றவன் இருக்கும், அந்த பதத்துக்கே அதான் இருக்கும். பத்தி இருந்தோம் யஜ்ஞ சம்யோகம்னு சூத்திரம், ரெண்டு பேருமா யாகம் பண்ணச்சு இவரை பத்தினும் ஸ்திரீயை சொல்லித்தான் என்ன அப்படின்னு சேர்த்து பத்னின்னு சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்றது. அதனால சாஸ்திரப்படி பார்த்தா ரெண்டு பேருக்குமே அதிகாரம் இருக்கும் இல்லையா, அப்ப லோகப்படி பார்க்கும் போது கிரகங்களிலேயே பிரச்சனை வரும், இவரா அவரான்னு. ஆனா சாஸ்திரப்படி பார்த்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ரெண்டு பேருக்கும் சக அதிகாரம் இருக்கும் இல்லையோ, அது புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதே மாதிரி தான் எம்பெருமான் விஷயத்தை இப்போ லோக விஷயத்துல பார்த்தோம், அதே மாதிரி பெருமாள் பிராட்டி விஷயத்துல இவர் பெருமாளா பிராட்டியா அப்படின்னு இவர்கள்லாம் சண்டை போட்டு பரஸ்பரம் அபிமானத்தால் சொல்றது இருக்கட்டும், சாஸ்திரத்துல என்ன சொல்றதுக்கும் பார்த்தோம், வேதத்துல என்ன சொல்றதும் பார்த்தோம். பார்த்தோம்னா தம்பதிகள் ரெண்டு பேருமாக சிருஷ்டிக்கிறார்கள் அப்படின்னு வேதந்துடும். அழகா ஸ்ரீ இஷ்டதே லக்ஷ்மி இஷ்ட பத்னியோன்னு இவரையும் அவரையும் சேர்த்து சொல்றது. ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே ஸ்ரத்தா பிரதிஷ்டா லோகஸ்ய தேவி, ஸ்ரத்தா அப்படின்னு லக்ஷ்மிக்கு பேர், ஸ்ரத்தையினால்தான் அவர் தேவனாக இருக்கார் அப்படின்னு. லக்ஷ்மியோட கூட இருந்துதான் அவருக்கு தேவத்வம் அப்படிங்கிறது இருக்கு, தேவத்வம் தேவாதி தேவனா இருக்கும் இல்லையா, தேவாதி தேவனுக்கு அந்த பூர்ணமான தேவாதி தேவத்வங்கிறது லக்ஷ்மியோட கூட இருக்கு, தனியா இல்லை அப்படின்னு வேதம் எல்லாம் எடுத்து காமிக்கிறது. தாயாருடைய பெரிய ஈஸ்வரியும் அப்படின்னு இவரை ஈஸ்வரன் அப்படின்னு அவரை ஈஸ்வரி அப்படின்னு வேதம் அழகா எடுத்து சொல்லும். அதனால ரெண்டு பேருமாக சேர்ந்து இருந்து சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடவ் பகவதி யுவாம், ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றதுல ஸ்ருதிகள் சேர்ந்துருக்கும். இதுல பாவாரூடவ் வேதத்தினுடைய பாவம் இருக்கும் இல்லையா, வேதத்தினுடைய தாத்பரியம் அதுல யார் இருக்கான் அப்படின்னு பார்த்தா தம்பதி ரெண்டு பேருமாக இருக்கா, பெருமாள் மாத்திரம் இல்ல தாயார் மாத்திரம் இல்ல. அவர் பெருமாள் மாத்திரம் சொன்னாரே அப்படின்னா அது அவருடைய தாற்பயம், தாயார் மாத்திரம் சொன்னாருன்னா இது இவருடைய தாற்பயம். வேதத்தினுடைய தாற்பயம் என்னன்னு தானே பார்க்கணும், வேதத்தினுடைய தாற்பயத்தை பற்றி பார்த்தோம்னா தம்பதி தெய்வம், அதுதான் லோகத்திலயும் அதே சொன்னேன். லோகத்திலயும் இவருடைய தாற்பயம் தானா வசதி இல்லை, அவருடைய தாற்பயம் தானா வசதி இல்லை. ஆனா வியாச மனு பராசரர் அதுக்கப்புறம் ஆபஸ்தம்பர் முதலானவர்ல தர்மசாஸ்திரம் பண்ணாலும் அவளுடைய தாற்பயப்படி என்னன்னா தம்பதி ரெண்டு பேருமா சேர்ந்துதான் குடும்பம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கா இல்லையா, சமாதிகாரத்தை கொடுத்துருக்கா இல்லையா. அந்த மாதிரிதான் இங்கும் ஏன் அதே மாதிரி அந்த உதாரணத்தை சொல்லணும்னா பெரியவாள் அந்த உதாரணத்தை சொல்லி சொல்றான்,
பெருமாளும் தாயாருமாக தம்பதிகளா இருக்கும்போது இந்த உதாரணத்தை சொல்றா. ஆவையா ஆவாபியாம் கர்மானி கர்த்தவியானி பிரஜாஷ்ட உற்பத்தித்தவியாக என்றே இருப்பது அப்படிங்கிற பிள்ளான் வார்த்தை. இப்படியான விவாகத்தை நாம் ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லா கர்மங்களையும் செய்வோம், சங்கல்பம் பண்றோம், அது மாதிரி பெருமாளும் தாயாருமா சேர்ந்து சிருஷ்டியோ ரட்சணமோ சரணாகத ரட்சணமோ மோகப்படுத்தும் அப்படி பண்றா. லோக நியாயம் தானே அப்படிங்கிற லோகத்துல சொல்ற நியாயத்தை அந்த அத்திதேசம் பண்றான். அத்திதேசம்னா இந்த நியாயத்தை அங்கேயும் வச்சு நமக்கு புரிய வைக்கிறான், அதனால அங்கேயும் அப்ளை பண்றான். அதனால அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ருதீனாம் பாவாரூடோ, வேதத்தினுடைய பாவத்துல தாத்பரியத்துல இருக்கக்கூடியவ தம்பதி நீங்க ரெண்டு பேர். பாவாரூடோ பகவதி யுவாம், யுவாம்னா நீங்க ரெண்டு பேரும். தம்பதி, இந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் தான் தெய்வதம். நகா எங்களுக்கு தெய்வதம், நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு தெய்வதம். நாங்க ரெண்டு பேருமே சொல்றோம், தனியா ஒருத்தரை சொல்லல. எங்களுக்கு உத்தேசியம் ரெண்டு பேரும் அப்படின்னு போன ஸ்லோகத்திலே பார்த்தோம். உத்தேசம்னா எதிர உத்தேசம்னா நாங்க சரணாகதி பண்ணச்சு நீங்க தான் உத்தேசம், கைங்கரியம் பண்ணச்சு நீங்க தான் உத்தேசம். கைங்கரியமும் ரெண்டு பேருக்கு பண்ணணும், சரணாகதி ரெண்டு பேருக்கும் பண்றோம் அப்படின்னு. ஆனால் இங்கேயும் ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் அபிப்பிராய வேதம் வந்துருத்தனா என்ன பண்றது அப்படின்னா அபிப்பிராய வேதமே வரவே வராது. ஏன்னு கேட்டா பெருமாள் திருவுள்ளம் என்னவோ அதுதான் தாயார் திருவுள்ளம், அது தாயார் திருவுள்ளம் என்னவோ அதுதான் பெருமாள் திருவுள்ளம், மாத்தியே கிடையாது. கரியானவன் நிறைய விகாரங்கள் பண்ற, மற்ற தேவர்கள் மாதிரி கிடையாது. கரியனுடைய லீலைகள்ங்கிறது எக்கச்சக்கம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், வராக அவதாரம் மாதிரி அவதார லீலைகள், வியூக அவதாரம் அவதார லீலைகள், சீரியகண்ட லோகத்திலே எத்தனோ நித்து சிறுவியோடு இருக்கிறது, அடுத்து ஜெகத் திருஷ்டி சம்பாரம் முதலான லீலைகள், ஏகப்பட்ட லீலைகள் இருக்கு. எந்த லீலை பண்ணச்சியும் பெருமாள் என்ன பண்ணுவாராம், தாயாருக்கு பிரீத்தியா அது அவருக்கு எப்படி இருக்கு, அவர் திருவுள்ளப்பட்டாரா அவருக்கு பிரிக்கலன்னு பண்ண மாட்டார், அவருக்கும் பிடிச்சிருக்குன்னா தான் பண்ணுவார், அவரு இவருவாக சேர்ந்துதான் பண்ணுவார். தாயார், தாயார் எப்படி தெரிவிப்பார்னா புருவ நெருப்பாலே தெரிவிப்பாராம். அவர் புருவ நெருப்பை பார்த்த உடனே பெருமாள் என்ன பண்ணுவார், சரி அதுக்கேற்ற மாதிரி தன் அபிப்பிராயத்தை மாத்திடுவார், ரெண்டு பேருமாவது சேர்ந்து பண்ணுவார். பகவானுடைய ஹரியனுடைய விகாரங்கள் எல்லாமே ஸ்வசம்பிரீத்தி, உம்முடைய பிரீத்திக்காக தானே இருக்கு. அப்படி இருக்கிறது ரொம்ப அதிக்கிரமிச்சு அவர் எதுக்காக பண்ணணும், நமக்கு மேல மேல்பட்ட ஒரு அபிப்பிராயம் அப்படிங்கிற அவருக்கு கிடையாது. ஏன் தாயாரை வச்சுதான் பெருமாளுக்கு அபிப்பிராயம், பெருமாளை வச்சு தாயாருக்கு அபிப்பிராயம் இல்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் உண்டு. ஆனா இங்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ரட்சணம் முதலானதல்ல பெருமாளை காட்டிலும் தாயாருக்கு தான் அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் கொடுங்க, ரொம்ப உண்மை இல்ல காக்காசுரன் போல இருக்கிறதுன்னு கூட ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சுமி பிராட்டி வந்தே வருது. காக்காசுரன் சரணாகதியே பண்ணல, ஆனா அவன் சரணாகதி பண்ணவனாக்கி ரட்சிக்கிறான், கீழ் விழுந்தான். எத்திசையும் உழன்று ஓடி இழைத்து விழும் காகம் போல் இங்க அங்க போயிட்டு எங்கேயும் முடியாமல் இழைத்து போய் இங்க வந்து விழுந்தான். அப்போ இவன் கீழ் விழுந்துட்டானே, இவன் சரணாகதி பண்ணிட்டானே, காப்பாத்தானு சொல்றவர் தாயா சிவா. அப்ப பெருமாளுக்கு அந்த எண்ணமே தாயானால்தானே வரும். அதே மாதிரி கிரிஜட்டா, கிரிஜட்டா சரணாகதி பண்ணும்போது அபியாசாம வைதேகியும் ஏதத்தியும் அமரோச்சதே, தாயார் கிட்ட நாம கேட்போம், வைதேகி கிட்ட கேட்போம், ராகவன் கிட்ட இருந்து பெரிய பயம் இருக்கு, ஆபத்து இருக்கு, நமக்கெல்லாம் வில் எடுத்துட்டு வந்துட போற இருப்போ, லங்கை மொத்தத்தையும் பஸ்மம் ஆக்கிடுவ, இப்ப நம்மளாம் என்ன பண்ண முடியும், லங்கை மொத்தத்தை ராவண ஒழிஞ்சானு அடுத்த நாம தானே, இத்தனை மாசமா பத்து மாசமா தாயார படா காடு பெருக்கின விரும்ப விடுவாரா, நம்மளை தொலைச்சிடுவான். இப்ப நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, இவர்கிட்ட இப்பவே சரணாகதி பண்ணிடலாம், தாயார்கிட்ட எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றார் திரிஜேட்டா. அந்த கூட இருக்கக்கூடிய ராட்சியர்களுக்கு இதெல்லாம் புரியல, அவங்க இந்த சரணாகதியெல்லாம் கேள்விப்பட்டதில்லை, அடி கட்டி உதாதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. நம்ம கை கூப்பலாம், நாம சரணாகதி பண்ணலாம், நாம மெதுவா கேட்டுக்கலாம்ங்கிறதெல்லாம் புரியல. அதனால அதெல்லாம் ஒன்றும் பதில் சொல்லல, இதெல்லாம் புரிஞ்சா சொன்னா பரவாயில்ல, இதில் சொன்ன ஒண்ணுமே பதில் சொல்லல. ஆனால் சீதா பிராட்டி என்ன பண்றார் அப்படின்னா, அவோச்சத் எதி தத்தியம் பவேயம் சரணம் சிவா, கவலையப்படாதோ உங்களுக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன் சார், சொன்னது மாத்திரம் இல்லாமல் கடைசியில யுத்தகாண்ட முடிவில் ஆஞ்சநேயர் வந்து இவர்களையெல்லாம் நான் ஹிம்சை பண்றேன்னு ஆரம்பிக்கும் போது தாயார்கிட்ட சொல்ற, அம்மா ஒரு நிமிஷம் எனக்கு சமயம் கொடுக்கும், பல மொத்தத்தில் நகத்தாலையும் வாலுனாலையும் கையினாலையும் அடிச்சு பல்லுனாலையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறேன், இத்தனை நாள் படாத பாடு படுத்தி சொல்லி 300 நாள் அப்படின்னா, ஆஞ்சநேயர் கிட்ட சீதா பிராட்டி சொல்ற காரியம் கருணம் ஆரியன், அப்ப கருணைனா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கு இல்லையா,
உனக்கு தெரியாதா, கருணை காமிக்க வேண்டாமா இவாகிட்ட அப்படிங்கிற. அப்பதான் சுவாமி தேசியனுக்கு சந்தேகம், இவன சரணாகதியை பண்ணலையே, இவனதான் புரியவே இல்லையே ஒண்ணும். அப்படி இருக்கிச்ச தாயார் எப்படி இவருக்கு அனுகிரகம் பண்ணார், ஹிம்சை பண்ணாலே தவிர வேற ஒண்ணும் பண்ணல. கிரிஜெட்டர் என்ன சொன்ன சரணாகதி பண்ணலாம்னு, ஆனா அவ பண்ணல, கை கூப்பல, கால வேழல, அம்மான்னு சொல்லல. பின்ன என்னன்னு கேட்டா தேசிகன் சொல்றார், கிரிஜெட்டை சரணாகதி பண்ணலாம் சொல்லும் போது அவெல்லாம் மறுக்காம இருந்தாலும் இல்லையோ, அதனால அது போருமா தாயாருக்கு பெருமாள் வேண்டாம் சரணாதி பண்ணணும்னு நினைப்பார். இது எப்படி அப்படின்னா, இதுதான் தாயாருடைய ரட்சணங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. பெருமாளுடைய ரட்சணத்தை வேணா ஓரளவு புரிஞ்சுக்கலாம், அதுவும் கஷ்டம், ஆனா ஓரளவு காருண்யத்தை புரிஞ்சுக்கலாம். ஆனா இவருடைய காருண்யங்கிறது நம்மளால புரிஞ்சிக்கப்பட முடியாத அளவு இருக்கு. அது தேசியன் எடுத்து சொல்றாரு, விளக்காத மற்றே பற்றாசாக கொண்டு அப்படிங்கிறார். விளக்காத மட்டே, ஆனா விளக்கலையோ இல்லை, அதனால அதையே பிரதானமா எடுத்துட்டான். எடுத்தது பகையம் சரணத்தி, உங்களுக்கு எல்லாம் நான் அபயம் கொடுத்துட்டேன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். அப்படி தாயாருடைய ரட்சணங்கிறது விசேஷமா இருக்கிற அப்படின்னால பெருமாள் என்ன பண்றாராம், அந்த காட்டில் நல்லா ரட்சணம் பண்ண தெரிஞ்சவர் அவர் தானே, அதனால அவருக்கு என்னவோ அதுதான் தன்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு வச்சுட்டாராம். அதனாலதான் தாயாருடைய முகத்தை பார்த்து 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 எல்லாத்தையும் பண்றான். பிரீத்தியை, உம்முடைய பிரீத்திக்கா, நீ அது மட்டும்தான் குழந்தை தானே, குழந்தையை ரட்சிக்கும் போது சுவாமி தேசிய இன்னொரு இடத்துல சொல்றாரு, அழகா பெருமானே நான் ஏதோ தப்பு எல்லாம் பண்ணிட்டேன், நிறையா ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டு இப்ப முன்னாடி வந்து நிக்கிறேன், நீ என்ன பண்ணணும்னு கேட்டானா, இத்தனை தப்பு பண்ணதை எல்லாம் நினைச்சே பார்க்காமல் நானும் ஒரு குழந்தை தானே அப்படின்னு சொல்லி என்னை கையில எடுத்து எனக்கு அபயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் லட்சுமி பிராட்டிய பார்த்தானா அவர் உண்மை குளிர கடாட்சிப்பார், அவருடைய நல்ல கடாட்சங்களை வாங்கிக்கோ. ஏன்னா அவருடைய விலோக்கணம் தானே உமக்கு வேணும், பெருமாளுக்கு உத்தேசம். தாயார் வந்து பெருமாள் கிட்ட ஒரு பகுமானத்தோட மாத்திரம் இல்லாமல் அதிகமான பிரேமத்தோட கூட தாயார் கடாட்சம் பண்ணும், அது உமக்கு வேணும், அது வேணும்னா இந்த கதையை கொண்டு என் குழந்தைய என்ன காப்பாத்திருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடாட்சம் பண்ணிட்டு அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு பெருமாள் கிட்ட சொல்ற. ஆனால் தாயாருடைய பிரீத்திக்காக தான் பெருமாள் உற்பத்தியும் பண்ற அப்படிங்கிறது தான் என்னன்னா புருபங்கம் அப்படிங்கிறார் ஆழ்வார். அவருடைய புரிய நெருப்பு வச்சுமே எல்லாத்தையும் செய்கிறார். அப்படி பெருமாளும் தாயாருமாக சேர்ந்து ஏக அபிப்பிராயத்தோடு கூட பின்ன சங்கத்துமே கிடையாது, இவரெல்லாம் மொத்த ஜெகத் சிருஷ்டியாதிகளை பண்றான்னு சம்முகீனாம் ஸ்ருதீனாம் வேதங்கள் எல்லாம் அப்படி சொல்றதோ இல்லையோ, அதனால அந்த ஸ்ருதீனாம் பாவாரூதோ, இந்த ஸ்ருதியினுடைய பாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க ரெண்டு பேர், அதனால உங்க ரெண்டு பேரையுமே தெய்வத்தமாக தம்பதி தெய்வத்தம் அப்படின்னு நாங்க வச்சுட்டு இருக்கோம். பகவதி, பகவதின்னு தாயார கூப்பிடுற முதல்ல வச்சுக்கணும் ஸ்லோகத்துல, ஏ பகவதி, அவர் பகவான், நீர் பகவதி, வேறே ஒன்னாள், அவர் ஈஸ்வரன், நீர் ஈஸ்வரி, ஏதாவது ஒன்னாவது குற எல்லாம் அப்படியே சரியா வருவாங்க. பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஈஸ்வரிய சீலாத்யுனவதிகாதிசய அசங்கிய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதியும், பகவான் நாராயணன் இவர பகவதியும். ஏன்னா பகவான் நாராயண அபிமத அனுரூப ஏகரூப, பகவான் நாராயணனுக்கு அபிமதமா இருக்க, பகவான் நாராயணனுக்கு அனுரூபமா இருக்க, அவருக்கு ஏற்றதா இருக்க, அவருக்கு பிடிச்சவரா இருக்க, ரெண்டு இருக்கு. சில சமயம் என்ன இருக்குன்னு கேட்டானா, அந்த பெண்ணானவர் பையனுக்கு ஏற்றவரா இருக்க ஆனா அபிமதமா இல்லை, சில சமயம் என்ன இருக்குன்னா அபிமதமா இருக்க ஆனா ஏற்றவரா இல்ல, அப்படி எல்லாம் பாக்குறோம் லோகத்தில். ஆனா எந்த விதத்திலையும் ஆஞ்சநேயர் சொல்ற மாதிரி இவருக்கு அவர் தான் பொருத்தம், அவருக்கு இவர் தான் பொருத்தம், இந்த எந்த விதத்துல அப்படின்னு கேட்டானா, சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய எல்லாத்திலையும் மொத்தத்திலையும் சமானமா இருக்கா ரெண்டு பேரும், ஐஸ்வர்யம் மொத்த பேர் ரெண்டு பேருக்கும் சமானமா இருக்கு, லோக சொத்து மொத்தம் குழந்தைகள்லாம் எல்லாம் ரெண்டு பேருடைய குழந்தை அப்படிதானே பாக்குறோம். அதனால தம்பதி தெய்வத்தம் நகா, எங்க தம்பதிகள் எங்களுக்கு தெய்வத்தை தவிர ஒருத்தர் மாத்திரம் தெய்வம் இல்லை, அப்ப சுவாமியா உண்மை மாத்திரம் சொல்றவா இல்ல பெருமாளை மாத்திரம் சொல்றவா இல்ல, வேதத்தினுடைய தாத்பரியத்தை புரிஞ்சிக்காமல் அவருடைய சொந்த தாத்பரியத்தினால நம்ம பாத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு சொல்றவாளே தவிர உண்மையில கிடையாது அப்படின்னு. இந்த தம்பதி தத்துவம் சுவாமி தேசியன் முன்னாடி சொன்னதை ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்துல சொல்ற,
தம்பதி தெய்வத்தம் நகான்னு சொல்ற பாடம், சில பேர் தெய்வத்தம் தம்பதி நகா அப்படின்னு சொல்ற, சில பேர் தம்பதி தெய்வத்தம் நகாங்க, எப்படி சொன்னாலும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தம்பதிகளே நமக்கு தெய்வத்தம் அப்படின்னு இங்க நகா அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்றாரு இல்லையா. நகானா எங்களுக்குன்னு அர்த்தம், எனக்குன்னு தானே சொல்லணும், எங்களுக்குன்னு சொன்னா சுவாமி தேசிகனும் அந்த தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மொத்த பேருக்குமே தம்பதி தெய்வம். அப்பாரே மற்ற பேர் அதாவது தேசிகனை சேராதவர்கள் எல்லாம் பகவான மாத்திரம் சொல்றோம். இன்னும் சில பேர் கதிச்சிட்டு கதிச்சிட்டுனா சில பேர் தாயார் மாத்திரம் சொல்றா அப்படின்னு வாழை பிரிச்சு தன் சம்பிரதாயம் பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை அடியாக வந்த சம்பிரதாயம். ராமானுஜர் என்ன சொன்னார்னா, எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கிற தாயார வேதத்துல சொல்ல என்ன பெருமாள் சொன்னா தாயார சொன்ன மாதிரி. இது எப்படின்னா இதுவும் லோக நியாயம் தான். ஏன்னா லோகத்திலையும் பெருமாள் பிராமணம் எதேத்தான் இருக்கு வேத வாக்கியம், பிராமணன் ஞாபகம் பண்ணணும் அப்படின்னு. பிராமணன் இவன் புருஷன் தானே புள்ளிகன் தானே, இப்ப இவன் யாகம் பண்ணணும் அப்படின்னு, அப்ப அவர் யாகம் பண்ணணும்னு சொல்லலையே, அவர் புறந்தாத்து போகணுமா அப்படின்னா இவர் யாகம் பண்ணணும்னாலும் அவரும் சேர்த்து யாகம் பண்ணணும் தான். தனியா பிரம்மச்சாரியா யாகம் பண்ண முடியாது, பிரம்மச்சாரி இந்தியாவத்தையும் பண்ணக்கூடாது. அதுக்கு சன்னியாசி ஆனாலும் ஒரு அக்னிக்கிட்டே போகக்கூடாது சன்னியாசி எல்லாம். அதுக்கப்புறம் இவன் வந்து விதூரனா இருந்தா வச்சுக்கோங்க, மனைவி இல்லாம இருந்தா வச்சுக்கோங்க, அப்பவும் யாகம் பண்ணக்கூடாது. இது இருக்கு ரெண்டு பேருமா இருந்தாதான் யாகம் நடக்கும். ஹோமம் கூட அக்னிஹோத்ராதி ஹோமங்கள் கூட நித்தியபடி ஹோமங்கள் கூட ரெண்டு பேரும் தான், மனைவி ஊருக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்ப அக்னிஹோத்திரம் பண்ண முடியுது பண்ணக்கூடாது. ஊர்லேருந்து எந்த பிறந்த பண்ணணும், அக்னிஹோத்திரம் இல்லை அவுபாசனம் கூட பண்ண முடியும், பக்கத்து தெரு போனா கூட பண்ண முடியும், பக்கத்துல இருந்தாதான் பண்ண முடியும். ஏன்னு கேட்டா அக்னிங்கிற அவர் தான், வேற யாரும் கிடையாது, அவர் கட்சிதான் அக்னிக்கு வேல்யூ. ஏன்னா கிரகம் கிரகமித்யாகு கிருஹிணி கிரகம் உச்சதேங்கிற மனுஷனுக்கு கிரகம் கிரகஸ்தன்னு சொல்ல முடியும், கிரகஸ்தன்னா வீட்டுல இருக்கான்னு அர்த்தம். இப்ப எல்லாரும் தான் வீட்டுல இருக்கா, பிரம்மச்சாரி கூட தான் வீட்டுல இருக்கான், அவனும் ஒரு வீட்டுல தானே இருக்கான் அப்படின்னா மனுஷனுக்கு சொல்ற கிரகம்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. வீடுனா கட்டடத்த வீடுன்னு சொல்லல நானு, கிருஹிணி இருக்காள் மனைவி அவளுக்கு தான் வீடுன்னு பேர், கிருஹிணி கிரகம் உச்சரி. இப்ப கிரகஸ்தன்னா மனைவியோட இருக்கிறவன் இருக்கும், அவளு தான் கிரகம் அப்படிங்கிற. இப்ப எப்படி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காப்போ, அதனால சாஸ்திர தாத்பரியத்தை வச்சு பார்க்காமல் சொந்த தாற்பயத்தை வச்சு பார்த்தவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள், வேத தாற்பயத்தை வச்சு பார்க்காமல் சொந்த அபிமானத்தினாலே சொந்த வார்த்தையா இருக்கலாம், அதனால ஒண்ணும் இல்லை. ஆனா தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பக்தி இருக்கு அந்த இல்லைங்கிறது, தத்துவம் இல்லை அப்படின்னா பரதத்துவங்கிறது தாயாரும் பெருமாளுமாக பரதத்துவம், சேர்த்தியான ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்னு. ஆபண்டார்த்தி பிரசமன விதோ பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோ ஆச்சுஸ்வாம் பிரியசரீம் ஐகமத்தியோபன்னாம் பிராதுர்பாவைரபி சமதனு பிராத்வமன்வீயசே த்வம் தூரோக்ஷித்தைரிவ மதுரதா துக்தராசே சரங்கைஹி. ஐகமத்தியம் அப்படின்னு ஒன்று சொன்னார், ஐகமத்தியம்னா ஏகமதி ஒரே மதி ரெண்டு பேருக்கும், இவர் ஒன்று நினைக்கிறார் அவர் வேற ஒன்று நினைக்கிறார் அப்படின்னா தானே பிரச்சனை, ரெண்டு பேருமே ஒன்னையே நினைக்கிறார் அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதனால இவர் ரெண்டு பேருக்கும் ஐகமத்தியம் இருக்கான். எந்த விஷயத்துல அப்படின்னா எல்லா விஷயத்திலும் ஐக்கமத்தியம் இருக்கு, நமக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறத சொல்ற. ஆபன்னார்த்தி பிரசமன விதோ ஆபன்னர்கள் இருக்கா இல்லையோ கஷ்டப்படுறவா, அவளுடைய கஷ்டத்தை போக்கடிக்கணும் அப்படிங்கறதுல ரெண்டு பேருக்கும் ஐக்கமத்தியம் முக்கியமா. நமக்கு தேவையானது இது, ஜீவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கடிக்கணும் வரும்போது எனக்கு நீதான் இதோ இவன் நீதான் கவனிச்சுக்கணும், இல்லை இவன் நீதான் கவனிச்சுக்கணும் அப்படி கிடையாது. ரெண்டு பேரும் நான் நான் வர ரெண்டு பேருமாக சேர்ந்து வராலாம். அவன் என்ன சொல்லப்போ அவன் என்ன அவனை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்க மாதிரி இருக்கும். கடைசியில் செய்கிறதமோ ரெண்டு பேரும் தான், நீர் தான் பண்ணுங்களேன் அப்படின்னு உறது கிடையாது, நான் தான் பண்ணுவேங்க இவரும் நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அழகாக சொல்ற. வேறி மாறாத பூமியில் இருப்பாள் வினை தீர்க்குமே, வேறி மாறாத பூமியில் இருப்பாள் அப்படின்னா லட்சுமி பிராய் அவர் வினை தீர்க்கும் நம் பாபத்தை போக்கும் திருவாரூர் இனமாழ்வார் பார்த்து அழகா வியாக்கியானம் பண்ற. பெருமாள் நான் வந்து இவனுடைய பாபத்தை போக்குறேன்னு சொல்லும் போது தாயார் வந்து இல்லை இல்லை நான் தான் போக்குவேன்னு வரா, பெருமாள் இல்லை இல்லை நான் தான் போக்குவேன்னு வரா, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வரா நீதான் போயேன் அப்படின்னு விடுறது. யோகத்துல இருந்தா அப்படி செய்வான், சரி நீதான் போ அப்படின்னு வா, இங்க அப்படி கிடையாது. ஆபன்னார் பெருமாள் என்ன பண்றாருன்னா ஆபன்னார்த்தி பிரசமன விதோ பத்த தீக்ஷஸ்ய விஷ்ணோ. பெருமாள் ஒரு தீட்சை பண்ணிட்டு இருக்க,
யாகத்துல எப்படி தீட்சை பண்ணிக்கிறானோ, இந்த யாகத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி தீட்சை பண்ணிக்கிறானோ, அந்த மாதிரி யார் கஷ்டப்படுறாளோ, யார் சரணாகதி பண்றாளோ அவளை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு தீட்சை, சரணாகத ரட்சண விரதம் இது. அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால ஒரு விரத தீட்சை ஒண்ணு பெருமா எடுத்துருக்கிறான். சகிருதேவ பிரபன்னாய, ஒரு தடவை சரணாகதி பண்ணா போறும் அவனை காப்பாத்துறேன்னு விரதம் எடுத்துருக்கேன் பெருமாள். அப்போ இந்த விரதம் எடுத்து இந்த தீட்சையில யாக தீட்சை, எப்பவுமே யாக தீட்சைன்னு எடுத்தாச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் யாகம் பண்ணியா முதல்ல தீட்சைன்னு எடுத்து மறுத்தன்னு மறுநாள் வந்து வாபஸ் வாங்கிக்கிற பின்வலிச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. தீட்சை எடுத்தாச்சே கடைசி வரைக்கும் செஞ்சா, அதனால பெருமாள் என்ன பண்றாருன்னா, இல்லடா மகாபாபம், அதனால பெருமாள் என்ன பண்றாருன்னா, இந்த தீட்சை எடுத்திருக்காரா, யார் ஆபத்துல இருக்காளோ அவ சரணாகதா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு பத்த தீட்சஸ்ய விஷ்ணோகம் தீட்சை கண்ணம் கட்டின்னு இருக்க பெருமாள். அப்ப தாயார் என்ன பண்றாருன்னா, ஆச்சக்யுஸ்துவாம் பிரிய சகச்சரியும், உம்மோட கூட நானும் இருக்கேன், பிரிய சகச்சரியாக இருக்கா பெருமாளோட கூட, நீ மாத்தம் தனியா இல்ல நானும் வந்து சகச்சரியாக இருக்கேன் அப்படின்னு தாயாரும் கூட இருந்து அந்த ஆபத்தில் இருக்கால காப்பாத்துறேன், ரெண்டு பேருமாக இருந்து காப்பாத்துறேன். இந்த கூட இருந்து காப்பாத்துறாள் போது அழகா சொல்ற, பிரிய சகச்சரியும், பிரியமாக கூட இருந்து காப்பாத்துறான், சகச்சரி அப்படின்னா கூட இருந்து காப்பாற்றணும், அதுவும் பிரியமாக கூட இருந்து காப்பாற்றும். சீதா மமசுதா சக தர்ம சரீதவாங்கிற ஜனகர், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த சீதை, இந்த சீதை எப்படி இருப்பார் அப்படின்னா, இயம் சீதா, யோ இந்த சீதா அப்படின்னு காமிக்கிறேன், முன்னாடிதான் இருக்கார் அவர், இன்னும் இயம் சீதா அப்படின்னு காமிக்கிற, மமசுதா தன்னை சேர்த்துக்கிற, எல்லாரும் இவர் ஜனகருக்கு பிறந்தவர் இல்லை, இவர் யாக பூமியில அயோனிதியாக அவதாரம் பண்ணவர் அப்படின்னார். ஏன்னா அதெல்லாம் இல்ல, மமசுதா என்னுடைய பெண், என் குலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பெண், ஜானகி அப்படின்னும், என்னுடைய தேசத்துல பிறந்து வைதேகி அப்படின்னும் பெயர் வச்சிருக்கக்கூடிய பெண், ஜனகர் அப்படின்னா ஜனகர்னு இது எல்லாருக்கும் தெரியும், ஜனகர்னா எல்லாருக்கும் தெரியும், ஏன் சீதா பிராட்டியினுடைய அம்மா அப்பான்னு தெரியும், அதனால அவருக்கு பெருமை சேர்க்கிறார். என்னால மமசுதா உமக்கு என்ன கேட்டானா, சக தர்மச்சரி தவ, சக தர்மச்சரி, அதான் அழகான விஷயம். ரோட்ல எப்படி நடந்து போனோம் வச்சுக்கோங்களேன், பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், அங்க நிறைய பேர் பார்க்கலாம், புதுசா விவாகம் ஆனா தம்பதிகள்ல கையை கொடுத்துண்டு சகச்சரி, கூட இருந்து கூடவே இருந்து சரணம் பண்ற, கூட இருந்து போறவான கை கொடுத்துன்னு போயிட்டு இருக்க, கூட இருந்து போயிட்டு இருக்கு நிறைய நிறைய பேர் பார்க்கலாம். இதுக்கு நடுவில் சில பேர் இருக்கா, அவன் வந்து பப்ளிக்ல கையெல்லாம் கொடுத்துக்க மாட்டான், பப்ளிக்ல ஒரு நெருக்கமா இதையெல்லாம் மாட்டான். பின்ன என்ன அப்படின்னு கேட்டான்னா, இது ஒரு ஒற்றுமையா இருக்கா, ஒன்னா போற, ஒன்னா வர, மரியாதையோட பேச, அநாகரீகமா எல்லாம் நடந்துக்கிறது இல்ல, தர்மச்சரி தர்மச்சரி, தர்மத்தை சரணம் பண்றதான். சில பேர் சகச்சரர்களா இருக்கும், சில பேர் தர்மச்சரர்களா இருக்கும். இவர் சீதா பிராட்டி எப்படி பண்ணா சக தர்ம சரியா இருப்பார், ஏன்னா பெரிய பிரியமாகவும் இருப்பார், தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணுவார், ரெண்டும் இருக்கும் அவர்கிட்ட. வெறும் சகச்சரர்களா இருந்து தர்மச்சரம் இல்லாம இருந்து வச்சுக்கோங்க, அதுக்கு கொஞ்ச நாள் ஓடுற வரைக்கும் வரும், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் பண்ண முடியுது. ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிரியாத் சீதாராமஸ்ய தாரா பிதி ஹிருதாயதி குணாத்ரூபாச்சாபி பிரீத்தி பூயோத்யவர்தத அப்படிங்கிற, கல்யாணமாகி 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்ற வால்மீகி, விவாகமாகி 12 வருஷம் ஆச்சு. அப்ப எப்படி இருக்க பிரீத்தி, ரெண்டு பேருக்கும் பிரீத்தி எப்படி இருக்குன்னா, 12 வருஷத்துல 12 மடங்கு அதிகமாயிருக்கும் பிரீத்தி. இது என்ன வேடிக்கா இருக்கு, நாளாக நாளாக குறையும் தானே பார்த்துருக்கோம், அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லையே அப்படின்னு தானே பார்த்துருக்கோம். அப்படின்னா இது தர்மத்தை அடிப்படையா வச்சு, அதனால இது வளரும், மேல் மேல வளருமே தவிர குறையாது. வெறும் தர்மத்தை அடிப்படையா வைக்காமல் காமத்தை அடிப்படையா வச்சா வேணா குறைஞ்சிருக்கும், ஏன்னா அது சாஸ்வதம் இல்லாதபடினால, சாஸ்வதமானபடியா தர்மத்தை அடிப்படையா வச்சு குணாத்து ரூப குணாச்சாபி, விவாகம் பண்ணிட்டோமோ இல்ல அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்னு பிரீத்திக்கு முதல் காரணம், குணாத்து நல்ல குணங்களோட கூட இருக்க அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம், ரூப குணாத் அழகா இருக்க அப்படிங்கிறது மூணாவது காரணம். மூணு காரணத்தினால பிடிச்சிருக்கு, முதல் காரணம் பாருங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு ஒரு காரணம், அதனால தர்மம் இதான் சகதர்மச்சரி. அதுதான் இங்க சொல்ற, ஆச்சக்யுஸ்துவாம் பிரிய சகச்சரியின், நீ பிரியசகை, நீ சகதர்மச்சரி,
பிரேத்தரி சகசரி அப்புறம் பத்த தீட்சஸ்ய விஷ்ணுவோ சகசரிங்க மறுபடியும் அதனால தர்மத்தை அவர் ரக்ஷணம் அவர் தீட்ச பண்ணிட்டு இருக்கும் போது இவர் சகசரியா இருக்கார். சீதா பிராட்டிய என்ன சொல்றார் அப்படின்னா அபிஷேகத்துக்கு பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்த்திருக்கோம் பெருமாளுக்கு. அப்ப வந்து பட்டாபிஷேக தண்ணிக்கு கார்த்தால காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் எல்லாம் தெரியாது. அப்ப காலம் கார்த்தால அபிஷேக ஸ்நானம் அபிஷேகத்துக்காக மங்கள ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி ராத்திரி விரதம் இருந்து கார்த்தால மங்கள ஸ்நானம் பண்ணி பெருமாள் வந்து ஆச்சரியமான பட்டு பீதாம்பரத்தை தரிச்சுண்டு பல விதமான ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அப்படியே நிறைய சந்தனங்கள் உத்தமமான சந்தனங்கள்லாம் திருமணிக்கு சாத்திட்டு பல 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 பலான் இருக்க அந்த தேஜத்திற்குள் அது வால்மீகி கொண்டாடுற ஆச்சரியமான தேஜசா உபபன்னம் சுதேஜசா அப்படின்னு பக்கத்துல சீதா பிராட்டி இருக்க அவரும் ஆச்சரியமான புது வஸ்திரங்கள் எல்லாம் இருக்குது அவரும் மங்கள ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணி வெறும் விவாகத்து கழிச்சு 12 வருஷம் கழிச்சு இது நடக்கிறது. ஆனா விவாக கோலத்தை காட்டிலும் ஆச்சரியமான கோலத்துல ஆச்சரியமான பிரீத்தியாக இவா ரெண்டு பேரும் இருந்திருந்தது. அப்ப அங்க சுமந்திரர் அவர் வந்து தசரதர் கூப்பிட்டார் அப்படின்னு சரி அப்படின்னா அவரை தசரதர் பார்க்க போகணும்னு கிளம்புற பெருமாள் கிளம்பு சீதா பிராட்டி ஒரு ஸ்லோகம் சொல்ற தீட்சிதம் விரத சம்பன்னம் வராதின தரம் சுச்சின் குரங்க சிருங்கபாணிஞ்ச பசியந்தி பஜாம்யஹம். என் மனசுல நான் ஒரு கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கோலம் எப்ப நடந்தது அப்படின்னா கல்யாணத்துல மேடையில் உட்கார்ந்து இருக்கும்போது அங்க இதே மாதிரி நல்ல பட்டு பீதாம்பரங்கள்லாம் உடுத்து மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி ஆச்சரியமாக மந்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது இப்போ பட்டாபிஷேகம் ரெண்டு பேருக்கு தானே பட்டாபிஷேகம் பண்ண போறோம். இப்போ இதே மாதிரி நான் பார்த்தேன் மூணாவது ஒண்ணு கற்பனையில் இருக்கு இது ரெண்டு ஆயிரத்தி சொல்லி இப்போ மூணாவது ஒண்ணு கற்பனையில் இருக்கு அதுல எப்படி இருக்கன்னா தீட்சிதம் யாகத்துல தீட்சை வாங்கிட்டு இருக்க தீட்சிதம் விரத சம்பன்னம் பெருமாள் வந்து ராமன் வந்து தீட்சைக்காக விரதம் வாங்கிட்டு இருக்காராம். வராஜின தரம் இந்த மாதிரி பட்டு பீதாம்பரங்கள்லாம் தரிக்கல கிருஷ்ணா தினத்தை தரிச்சுட்டு இருக்க யாக தீட்சை பண்ணிட்டு இருக்க சுச்சிம் ரொம்ப சுத்தமா இருக்க ஆச்சாரம் இப்பெல்லாம் ஆச்சாரம் முக்கியம் இல்லை. இப்போ இப்போ என்ன அப்படின்னு கேட்டானா கொண்டாட்டம் முக்கியம் இங்க யாக தீட்சையும் இல்லையா அதனால இவா மேல போடக்கூடாது அவா மேல கூடாது கையை தொடக்கூடாது இந்த பக்கம் தட்டா அப்போ பஸ்தி அந்த பக்கம் தட்டா இது அப்படின்னு சொல்லி கடைசியில் சீதா பிராட்டியே பார்த்து மேல படாதுன்ட்டேன் உன் புடவை எங்கூட வரக்கூடாதுன்ட்டு புடவை நீ மடக்கி வச்சுக்கோ தீட்சிதம் விரத சம்பன்னம் வராஜின தரம் சுச்சிம் குரங்க சிங்க பாணிஞ்ச கையில வந்து மான் கொம்பு வச்சுப்பான் அவளை யாகத்தை அந்த மாதிரி நீர் ஒரு ராஜசூரிய யாகம் ஒன்று பண்ணணும் சகல ராஜாக்களையும் ஜெயிச்சு ராஜசூரிய யாகம் பண்ணச்ச அப்போ பக்கத்துல பிராட்டி தானே இருக்கும் ராஜசூரிய யாகம் பண்ணச்சு தனியா பண்ண முடியாது அப்ப ரெண்டு பேருமா தானே சேர்ந்து இருக்கணும். அப்போ நீர் யாக தீட்சிதராக கிருஷ்ணா தினத்தை தரிச்சுண்டு கையில குரங்க சிங்கத்தை மான் கும்ப கிருஷ்ணா கும்ப கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய பஷ்யந்தீத்வா அப்படிப்பட்ட ஒன்று நான் பார்த்துட்டு இருக்கேன் பஜாமியம் அந்த சொப்னத்துல இருக்கேன் அது எப்ப நடக்கும் பார்த்துட்டு ஒரு ராஜாவா இருக்கிறவன் ராஜசூரிய யாகம் பண்ணணும் சாதாரண ராஜா பண்ணக்கூடாது பல ராஜாக்களை ஜெயிச்சுட்டு பண்ணணும் இருக்கு ராஜா ராஜசூயன சுவாராஜ்யகாம இதுக்க பல ராஜாக்களை ஜெயிச்சு இவன் சுவாராஜ்யத்துல இருந்து பண்ணணும். அப்போ அப்படிப்பட்டவரை நான் சேவிக்கணும் நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சொப்பனத்தை சீதா பிராட்டி அந்த பட்டாபிஷேக சமயத்துல தெரிவிக்கிற அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இவர் எப்படி தர்மச்சாரத்துல எவ்வளோ எண்ணம் இருக்கு அப்படின்னு தெரியும். வெறும் பட்டாபிஷேகம் பண்ணி அப்படி சொல்லுவேன் நான் தான் ராணின்னு சொல்லிட்டு போறதில்லை தர்மம் இந்த தர்மத்துக்காக தான் அவர் காட்டுக்கும் கூட வர என்ன நீ காட்டுக்கு போனான்னா என்னையும் காட்டுக்கு போன்னு சொன்னதாக தான் இருக்கும் பெருமாள் என்ன காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா நீ இங்க எந்த சாஸ்திரம் கேட்கிறேன் ஏன்னா உங்க கட்டுப்போம்னு சொன்னா என்னையும் கட்டுப்போம்னு சொன்னாதான் ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை பிரித்து சொல்லியிருந்தா பரவாயில்ல ஏதாவது ஒண்ணுல அவருக்கு மாத்திரம் தான் இவர் கிடையாதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு அம்சத்துல இருந்தா பரவாயில்ல ஒண்ணுலையும் கிடையாது. அப்போ சீதா பிராட்டி கேட்கற எந்த நீர் சொல்றது எந்த சாஸ்திரத்துல இருக்கு அப்படின்னு பெருமாள் கிட்டே கேட்கற எனக்கு புரியலையே அதோ அகமபி ஆதிஷ்டா வனே வஸ்தவ்ய மித்யபி என்ன கூட தான் கட்டுப்போம்னு சொல்லிட்டான் உன்னை சொன்ன என்னதான் சொன்னா உங்க சொன்னா என்னையும் சொன்னாதான் அர்த்தம் உங்க யாரும் பண்ணுங்கன்னா என்னையும் சொன்னாதான் அர்த்தம் உங்களுக்கு பட்டாபிஷேகம்னா எனக்கும் பட்டாபிஷேகம்னு அர்த்தம் அது மாதிரி உங்க கட்டுப்போம் சொன்னா என்னையும் கட்டுப்போன்னு சொல்லலாம் என்ன இப்படி தனியா சொல்றதுங்கிறது எந்த சாஸ்திரத்துல கேட்டி அப்படிங்கிற அப்ப கிளம்புற அப்ப தர்மம் சரி காட்டுக்கு போறதுல என்ன தர்மம் இருக்கு அப்படின்னா பெருமாள் எந்த தர்மத்துக்கு காட்டுக்கு போற சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற தர்மத்துக்கு தான் காட்டுக்கு போறேன் அதே தர்மம் தான் இவரும் இவர் இல்லாட்டா அது நடக்காது உங்க
அதனால ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த ஜென்மத்துக்காக போறாளாம். ஆச்சக்யஸ்துவாம் பிரிய சகசரீம் ஐக்கமத்யோபபன்னாம், ஐக்கமத்தியத்தோடு கூட பிரிய சகசரியாக எங்கேயுமே கூட வராறாம் தாயார். அதனால நீங்க ரெண்டு பேரும் ஏக்கமத்தியத்தோடு ஐக்கமத்தியத்தோடு இருந்துக்கும், நாங்கள் உங்களை சேவிக்கிறோம். பிராதுர்பாவை ரபிசமதனு பிராத்வமன்வீயசேத்வம், அது சீனிகுண்ட லோகத்திலே. நீர் சொல்றது எங்க சீனிகுண்ட லோகத்திலே திருப்பார்க்கடலே அப்படின்னா, சீனிகுண்ட லோகம் திருப்பார்க்கடல் மாத்திரம் இல்ல, என்ன என்ன அவதாரம் எடுத்தாலும் எல்லா அவதாரத்திலும் தயாரிருக்கு. ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அந்நியாவதாரேஷு கிருஷ்ணோ ஸ்ரீபாயினி, எந்த அவதாரத்தாலும் தயாரிப்பு கிடையாது. ஈவன் வாமனா அவதாரத்துல கூட பிரம்மச்சாரிய அவதாரம் எடுத்திருக்க, அங்க கூட தயார் உடுக்குள்ள இருக்கு, திருமார்புல இருக்க உதமாட்டேன்னு. நீர் வேஷம் தானே போறதே இருக்க, அதனால இதுல என்ன நான் என்ன ஒரு பிரம்மச்சாரி வாமனா இருந்து யாச்சனம் பண்றார் அப்படின்னா, ஒண்ணும் இல்லாதே யாச்சனம் பண்ற, வேஷம் தானே போறதே, வேஷம் முடிஞ்சு இதையும் சேர்த்து வேஷம் போட்டுமான்னு போ, அதனால ஒண்ணுங்கிறே. அப்போ கிருஷ்ணாஜினம் யவனிக்காம் கிருத்தவான் கிரியாயா, கிருஷ்ணாஜினத்துல மூடிக்கிறான்னு. அதனால அந்த மாதிரி ரீதியில அந்நிய சுஜா அவதாரேஷு எல்லா அவதாரங்களையும் திருமணத்தாய் சேர்ந்தா இருக்கா. பிராதுர்பாவைஹி அவதாரங்களையும் அப்படி சமதனு சமமாக அவதாரம் பண்ண, அவர் அவருக்கு எப்படி அவதாரமோ அப்படி. கிருஷ்ணன் வந்து வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தா, இவரும் ராஜகுலத்துல வந்து பிறக்க, அவர் ராஜகுலத்துல பிறந்தா கூட யாகத்துல பாயசத்துல பிறந்தார்னா, இவரும் ஜனகத்துக்கு பிறந்தா கூட யாக பூமியில வந்து பிறக்கிறார். ஏன் பூமியில பிறந்தார் அப்படின்னா பொறுமை பூமிங்கிறது. ஏன் பாயசத்துல பிறந்தார் அப்படின்னா மதுரம், பெருமாள் ராமன் எல்லாருக்கும் மதுரமா இருக்கார், பாயசத்துல பிறந்திருக்கிறது. சீதா பிராட்டி பொருளினுடைய எல்லை நிலத்துல இருக்கா, கேட்டா ராமனை போய் பொறுத்துக்க முடியுமா, பொசிக்கிற வேண்டாம். பஸ்ப பஸ்வா இருக்க தேர்ஜா, ஏன் பொசுக்காம இருக்கார் அப்படின்னா, அது பூமியிலன்னு வந்திருக்க, அதை பார்த்தா கத்துக்கிறாராம் பெருமாளே. க்ஷமையா பிருத்வி சமஹானவர் ராமாயணத்துல பூமியை பார்த்து பெருமாள் கத்துக்கிறார் இந்த மாதிரி பொறுமையோட இருக்கணும். அப்போ பூமியிலேருந்து வந்தவர் எப்படி இருப்பார், அந்த பொறுமையை வடிவெடுத்து வந்தவராக்க. கருணைக்கு மேல பொறுமைன்னு இருக்கு, அது தாயார்கிட்ட இருக்கு. ராவணன் கிட்ட இருந்தது கருணை இல்லை, பொறுமை, மொத்தத்தையும் பொறுத்துன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீராமன் கிட்டப்போ அவர்கிட்ட நிறைய கருணை இருக்குங்கிற, பொறுமை இவர்கிட்ட கருணை அவர்கிட்ட அப்படிங்கிறார். அழகா எங்களுக்கு ரெண்டுமே வேணுங்கிறார் சுவாமி தேசி. இந்த ரெண்டும் ரெண்டு பாதுகை மாதிரியா, பாதுகாசத்தில் சொல்ற ரெண்டு பாதுகை சேர்த்துக்கொள், அது மாதிரி கருணையும், இது கருணை அது பொறுமை அப்படின்னு மாதிரி சேர்ந்து எங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ரீதியில ஐக்கமத்யோபவன்னாம் பிராதுர்பாவை ரபி சமதனு சமமான ரூபத்தை எடுக்கிற பிராத்வம் அன்வீய சேத்வம் அப்படிதானே உங்க நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். தலையிட பார்த்தா வாஸ்தவத்தில் நீ வந்து நன்னாக பார்க்கப்பட்டால் சமமாக இருக்க, கொஞ்சம் கூட குறவு இல்லாமல் இருக்க. தூரோக்ஷித்தைரிகமதுரதா துத்தராசே சரங்கைஹி, அதனால அப்படி ஐக்கமத்தியத்தோடு கூட இருக்கக்கூடிய உண்மை நாம் சேவிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு உதாரணம் சொல்ற, பார்க் கடல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மதுரமானது, நம்ம உப்பு கடல் போல இல்லை, அது மதுரமான கடல். அந்த பார்க் கடல்லேருந்து பெரிய காத்து அடிச்சு அதுலேருந்து ஒரு திவளை போய் வெளியில விழுந்து வச்சுக்கோம், இல்லை ஒருத்தர் பார்க் கடல்லேருந்து அது கொண்டு வந்து ஒரு கொம்பு கொண்டு வந்து வெளியில கொட்டின்னா வச்சுக்கோங்க, அதுல பால் வெளியில வந்துருச்சுன்னா அந்த பாலுடைய மதுரம் இருக்கோ இல்லையோ, மதுர ரசம், அதுவும் தானே வெளியில வரும், தனியா பால் மாத்திரம் வராது, மதுரம் சேர்ந்து தான் வரும். பால் கடலை விட்டு பால் வந்தா கூட வெளியில வந்தாச்சுன்னா பால் மொத்தம் தான் வந்தது, மதுரம் வரலைங்கிறது கிடையாது. அது மாதிரி பெருமாள் சீவி கொண்ட லோகத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டாருன்னா நீரும் சேர்ந்துதான் வந்தான், ஏன்னா பெருமாள் வந்து பால் மாதிரியா, இவர் அதுல இருக்கக்கூடிய மதுர ரசம் மாதிரியா, ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. பால் பால் பாலும் தேவை, மதுர ரசமும் தேவை, ரெண்டும் தான் தேவை நமக்கு. இது ரெண்டும் எப்படி பிரிக்க முடியாதோ, அடிக்கிறது பார்க்கடல்ல காற்றுனாலே ரொம்ப பெரிய அலை அடிச்சு அது 10 அடி 20 அடிக்கு அப்படி அலை உயரும் போது அந்த பால் மேல உயரும் போது கூடவே அதுவே மதுரதும் கூடவே சேர்ந்து உயரும். இது மாத்திரம் கீழே தங்கிடுறது இல்லையோ. அதே மாதிரி பெருமாள் மேல போனாலும் கீழே போனாலும் என்ன பண்ணாலும் தாயாரும் சேர்ந்துதான் இருக்கார். தத்தே சோபாம் ஹரிமரதகே தாவகி மூர்த்திராத்யா தன்வீ துங்க தனபரணதா தத்தஜாம்பூனதாபா யஸ்யாம் கச்சந்த்யுதய விலையே நித்யமானந்த சிந்தௌ இச்சா வேகோல்லசிதலஹரி விப்ரமம் வ்யக்தயஸ்தே.
எங்க பாக்கிறோம்னா இந்த அழகருக்குள் சேர்ந்தே இருக்கிறாங்கிற அழகு பல இடத்துல பார்க்கலாம். இது பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருக்கார் மாத்திரம் இல்ல, அவளுடைய திருமேனியும் சேர்ந்தே இருக்கு. சரியா, அதனாலதான் அவதாரம், அவதாரங்கிற திருமேனிக்கு தானே பெருமாள் தான் எல்லாத்துலயும் இருக்காரு. மொத்த இடத்துல பெருமாள் எப்பவும் பரவி இருக்காரு. அவதாரம் எடுத்தார்னா என்ன அர்த்தம்னா அவர் வந்தார் இல்ல, அவருடைய திருமேனி ஒண்ணு தனியா வந்தது அப்படின்னு அர்த்தம். சீதை குண்டத்திலே பெருமாளுடைய திருமேனி வரும், வரும்போது சீதை குண்டத்திலையும் தாயாருடைய திருமேனியும் ரெண்டு விதமாக சேர்ந்து வருதா, அது ரெண்டு பக்கத்துல இருக்கும்போது ஒரு அழகு. பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குன்னு கேட்டானா, பச்சை கல் பச்சை மா மலை போல் மேனி அப்படின்னு ஒரு மரகத மலை உண்மை எப்படி இருந்தா எப்படி இருக்கும், பச்சை மரகத மலை ஏன்னா கருப்பா இருக்கா, பச்சை மரகதங்கிறது ஒரு முகமதா கருப்பா இருக்கும், ஆனா பிரகாசம் இருக்கும், பல 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 இருக்கும், கருப்பா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும், கண்ணுக்கு அழகா இருக்கும், ஒரு மரகத கல் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பெருமாள் திருமேனியே மரகத கல் மாதிரி குளிர்ச்சியாக, அதே சமயம் கருப்பாக, அதே சமயம் பிரகாசமாக, அதெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியாது, ஆச்சரியமா இருக்கு. ரத்தே சோபாம் ஹரிமரதே, ஹரி செம்பெருமானுடைய மரகதம்ங்கிறதுக்குள் பிரகாசமா இருக்கு. தாவதி மூர்த்தி ராஜ்யா, அது பக்கத்துல தாயார் திருமேனி, இவருக்கு எப்படி இருக்குன்னா தன்வி துங்க ஸ்தனபரணதா சத்த ஜாம்பூனதாபா, சொர்ணம் மாதிரி இருக்கு, பல 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 சொர்ணம் எப்படி பிரகாசமாக இருக்குமோ ரமணீயமாக இருக்குமோ பொன் நிறம் இவர், அவரது மரகதம் மாதிரி, அதாவது இவர் சிவப்பா இருக்க அவர் கருப்பா இருக்க, அதுதான் அடிப்படை. கருப்பா இருக்கும் போது மரகத கருப்பு தான் வெறும் கருப்புன்னு சொன்ன வச்சுக்கோங்க, இன்னும் பிரகாசம் இல்லைன்னு அர்த்தமாயிடும், அப்படி இல்லை இது பிரகாசமான கருப்பு. ஆழ்வார் சொல்ற இருட்டே ரொம்ப தேஜஸோட வந்து அப்படிமோ அப்படின்னு திருவிருத்தத்துல இருட்டு எப்படி தேஜஸோட சொல்ல, இருட்டுங்கிறது அழகான விஷயம், இருட்டை ரசிச்சிருக்கீர்கள் நமக்கு தெரியாது. அது அழகா சொல்ற அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் அடியே யோசிக்க ஆரம்பிச்சேன், இருட்டுங்கிறது அழகா இருக்கு கண்ணால பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அந்த இருட்டே ஒரு பிரகாசமா இருந்தா எப்படி இருக்குங்கிறாரு. இது அபூதோபமான, அபூதோபமான யோகத்துல இந்த உபமானம் கிடையாது, ஆனா கற்பனையில வரும் இருட்டே ஒரு பிரகாசம் வந்தா இருக்கு அப்படி திருமா இருக்க அப்படின்னு. அடியோட இருட்டுன்னு சொல்ல முடியாது, அடியோட பிரகாசம் சொல்ல முடியாது, கருப்பா இருக்கு, அதுதான் இந்த மரகரதம் மரகதம்னு சொல்ல சச்சிமா மலை இருக்கும் அந்த மாதிரி மரகத கல் மாதிரி பல 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 இருக்காரா பிரகாசமா இருக்காரா ஆனா கருப்பா இருக்கா அப்படின்னு. ஆனா தாயார் எப்படி இருக்காருன்னு கேட்டானா சொர்ணம் போல சிவப்பா இருக்க. இப்போ அந்த தாயாருடைய அந்த திருமேனி பிரகாசம் இருக்கும், அது இவர் திருமேனியில பிரகாசம் வர்றது, அதான் அதனுடைய பிரதிபலனும் இதுல வர்றது. அப்ப எப்படி இருக்குமா எத்தனை ஆச்சரியமா இருக்கும். கத்தே சோபம் ஹரிமர தகே தாவதி மூர்த்தி ராஜ்யா, அம்மா உம்முடைய மூர்த்தி இருக்கே இது ஹரியனுடைய மூர்த்தியில இன்னும் சோபையை கொடுக்கறது, ஏற்கனவே அது பச்சையா இருந்துருக்கு பிரகாசமா இருக்கு, அதுல இவனுடைய ஜாதகர் அடிக்கிறது. சப்த ஜாம்பு நதாபா தன்வி, ஆனா அது பிரகாசம் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்டா மாதிரி இருக்கணும் இல்லையா. ஒரு மரகத கல் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல சொன்னங்கிறது பிரகாசமா இருக்கு, சொன்னங்கிறது பிரம்மாண்டமா இருக்கு, இது சின்னதா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா மொத்த பிரகாசத்துல வந்தா இதுவும் தெரியணும் அதுவும் தெரியணும், அப்ப அந்த மரகத கல் காருக்குள்ள அதை காட்டிலும் அது கொஞ்சம் சின்னதா இருக்கும். தன்வி தன்வினா மெலிதான திருமேனி, மெலிசா திருமேனி இருந்தா பெண்களுக்கு அது, அதனால பொதுவா ஸ்திரீகளுக்கே தன்வின் வேணும் சம்ஸ்கிருதத்துல, தன்வினா இளைத்தவள் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பருவனா இருக்கும் இல்ல நல்ல ஸ்திரீங்க ஒத்துக்கிறது இல்ல சம்ஸ்கிருதத்துல, தன்வி அப்படின்னா இளைத்த ஸ்திரீங்க அர்த்தம். உங்க தனபரணதா, அது மாத்திரம் இல்ல ரொம்ப அழகான ஒரு வணக்கம், அப்புறம் ஸ்திரீகளுக்கே இருக்கக்கூடிய அழகான சாமுத்திரிக லட்சணம் எல்லாத்தோடையும் இருக்கா பாய், அதனால அது போய் அப்படி போய் பிரதிபலிக்கிறது பெருமாளுடைய திருமேனியில பிரதிபலிக்கும் போது ஒரு வணக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒரு திருமணி அதெல்லாம் பிரகாசிக்கிறது. அப்ப தத்த ஜாம்பூனாபாம் கச்சன் திரைய விலை ஏர் நித்தியமானந்த சிந்து, அர்ச்சாவதாரத்திலும் இப்படிதான், விபவாவதாரத்திலும் அப்படிதான், சீதையின்ற லோகத்திலும் இப்படிதான். ஏன் அப்படின்னு கேட்டானா சீவ இன்ற லோகத்திலே வந்து தானே இது, இந்த இது சீவன்ற லோகத்துல இருக்கு திருமணம் தாயாரம் பக்கத்துல இருக்க, அந்த திருமணியிலே வந்ததுதான் இந்த இந்த திருமணிகள்லாம், அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படிங்கிறார் ஆழ்வார். அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னா அங்கிருந்து இங்க நேர பிறந்த அப்படின்னு அர்த்தம், அங்கிருந்து எப்படியோ அப்படியே நேர பிறந்த அப்படின்னு அர்த்தம், அதுக்கு இங்கேக்கு வித்தியாசம் இல்லை, அங்க எப்படி இருக்கிறோ அது மாதிரி பெருமாள் இங்கேயே பிறந்திருக்க, ராமன் கருப்பா தான் இருக்க, கிருஷ்ணன் கருப்பா தான் இருக்க, அதே மாதிரி தாயார் கருப்பா தான் இருக்க, அப்படிதான் வந்து அவதாரம் பண்றேன். இப்ப அங்கு வைத்து இங்கு பிறந்த மாதிரி பெருமாள் சீவி குண்டலோகத்திலேருந்து இங்கே பிறந்திருக்கும் போது
தாயாரும் அப்படியே கூட அவதாரம் பண்ணும்போது ஆச்சரியமா இருக்கான். எஸ்யாம் கச்சந்தி உதய விலையை நித்யமானந்த சிந்தௌ இச்சாவேகோ லசிதலஹரி விப்ரமம் யக்தயஸ்தே தே வியக்தயா. அம்மா உம்முடைய திருமேனிகள், வித்தின திருமேனி, உம்முடைய திருமேனிகள்னா அப்படி அதோடு கூட அழகா இருக்கு. அதுக்கு ஒரு உபமானம் சொல்ற ஆனந்த சிந்து. அந்த பெருமாள் வந்து பெருமாளுடைய திருமேனிங்கிறது ஆனந்த சிந்து, பெருமாளுடைய திருமேனி ஆனந்த சுரூபம் அப்படின்னு பாஞ்சராத்திரத்தில் சொல்லியிருக்கு. எப்படி ஆத்மா ஆனந்த சுரூபமோ அது மாதிரி திருமேனியும் ஆனந்த சுரூபம். அதனால ஆனந்த சிந்து, ஆனந்த கடலா பெருமாள் இருக்கான். இந்த ஆனந்த கடல்ல அலைகள்லாம் மேல வரலாம். அந்த அலைகள் தான் பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் மொத்தம். ஒரு கடல் எப்படி அலையா அலையா மேல 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 வந்து மேல வரும், மறுபடியும் கீழ் வருது, மறுபடியும் மேல வருது, மறுபடியும் கீழ் வருது. அது மாதிரி பெருமாள் அவதாரம் பண்ற, தீவிர உலகம் போற அவதாரம் பண்ற, தீவிர உலகம் பண்ற இப்படி இருந்திருக்கு. அப்போ எஸ்யாம் கச்சந்தி உதய விலையை, அதான் உதயம்னா அவதாரம், விலையம்னா அவதார சமாப்தி. நித்தியம் ஆனந்த சிந்தௌ இச்சாவேகோ லசிதலஹரி. அதுல அவதாரங்கிறது இந்த அலை எப்ப வரும் கேட்டா காற்றடிச்சா ஒரு மொழியோ. அது மாதிரி பெருமாளுடைய இச்சா, பெருமாளுடைய சங்கல்பம் தான் காற்றான். என்ன கௌரி, இப்ப என்ன கேட்டானா, சீவை குண்ட லோகத்துல இருக்க பெருமாள் தாயார் திருமேனி இருக்கோயோ அதுதான் வந்து ஆனந்த கடல். அதுல பெருமாளுடைய சங்கல்பம், சங்கல்பத்தால் தான் வந்து பிறக்கிற. ராமனா வந்து பிறக்கிறேன், நிசிம்மனா வந்து பிறக்கிறேன். அதனால பெருமாளுடைய சங்கல்பம் தான் காற்றான். அந்த காற்றுனால எந்த அளவு காத்தடிக்கிறதோ அந்த அளவு ஒசரமா அலையெல்லாம் வரும். அந்த மாதிரி அலைகள் எழுந்து வர்றது போகணும் தான் பெருமாளுடைய அவதாரம், அவதார சமாப்தியும். அவதாரமும் அவதார சமாப்தியும் அந்த அலைகள் தான். வேகத்தினாலே உல்லசித மலர்ந்த லஹரி அலைகள், அந்த லஹரி விப்ரமம் அலைகளாகிற ஒரு லீலை அதுதான் தேவ் வியக்தய. உம்முடைய திருமேனிகள்லாம் அப்படிதான் இருக்கு. அவதாரம் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அதனால அச்சாவதாரம் சகல அவதாரத்திலையும் பெருமாள் தாயாரும் சேர்ந்தே அவதாரம் பண்றாள் அப்படிங்கிறது இதனுடைய தாத்பரியம், முக்கியமான தாத்பரியம். இந்த ஸ்லோகத்துல ஆத்மால மாத்திரம் இல்லாம திருமேனிலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளவந்தார் காடோபம் அப்படின்னு சாந்தானந்த மகாவிபூதி பரவம் எத் பிரம்ம ரூபம் ஹரே மூர்த்தம் பிரம்ம. மூர்த்தம்னா திருமேனி, திருமேனி எடுத்துக்கல. ததோபி தத் பிரியதரம் ரூபம் எதத்யுதம். பெருமாளுக்கு பிடிச்சது பெருமாளுடைய திருமேனி தான். யான்ங்காணி யசாசுகம் விகரத்தோ ரூபாணி, என்னென்ன அவதாரத்தின்மே நிற்கும் சர்வாணி தாணி மொத்தத்தை எடுத்துல ஆகுசைகி அனுரூப ரூப விபவம். உம்முடைய ரூபமும் அதே மாதிரி கூடவே இருக்கு. தாயார பார்த்து சொல்ற காதோப பூதானிசே, இறுக்கமா கட்டி பிணைச்சிருக்குன்னு அர்த்தம். பிரிக்க முடியாதது, இறுக்கமாக ரெண்டு கட்டி பிணைச்சிருக்கான் இந்த திருமேனுடைய சோபையும் அந்த திருமேனுடைய சோபையும் அப்படின்னு அழகா சொல்றேன். ஏன்னு கேட்டா எந்த லீலை எடுத்து பார்த்தாலும் சரி தாயாரும் கூட இருக்க இதுதான் வரும். ராமாயணத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா தெரியும் அது. அதனால இச்சாவே கிருஷ்ண அவதாரத்துல எப்படியா, கிருஷ்ண அவதாரத்தை கண்ணன் அவதாரம் பண்ணா, ருக்மிணி பிராட்டி அங்க அவதாரம் பண்ண, கல்யாணம் ஆறு வரைக்கும் ஒண்ணும் தெரியாது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆக போகுது. அப்போ ருக்மிணி பிராட்டி ஒரு கடிதம் செய்வீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். எழுதி அனுப்பிச்சேன், எழுதி அனுப்பிச்சேன்னா என் மனசு உண்மையே நடிச்சிட்டு இருக்கு. அண்ணா கவனிக்கு இன்னும் கல்யாணம் ஆக போகுது. அப்போ இத்தனால என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, மனசுனால கிருஷ்ணன் நினைச்சிட்டு அவ்வளவுதான். இத்தனால அவர் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு வந்தவரில் அந்த கதைகள்லாம் சொன்னா, கிருஷ்ண கதைகள்லாம் சொன்னா, சரீரத்தினால சேரலு, மனசுனால கிருஷ்ணன் நினைச்சிட்டு, என் மனசு உண்மையதான் நினைச்சிட்டு இருக்கு, ரொம்ப நாளைக்கு தான் நினைச்சிருக்கேன். இப்போ கிருஷ்ணன் என்ன சொன்னார், இந்த ஓலையை கொண்டு வந்தார்கள் ஒரு பிராமணர், அவர் கையை பிடிச்சிருந்தார், பிடிச்சுன்னு கை கண்ணை முடிந்தார். என்ன அப்படின்னா, ததா சமப்பி தச்சித்தகா, நானும் அவரை தான் நினைச்சிட்டு இருந்தேன். தாபதம் கதை கேட்கறவள என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ருக்மிணி பிராட்டி ஓலை இதுனப்புறந்தான் ருக்மிணியை பத்தியே கிருஷ்ணனுக்கு தெரியாது, அது கிருஷ்ணன் தெரியாது நினைச்சுட்டு. ஆனா ததா அகமபி தச்சித்தா, நானும் அவரே தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. உங்ககிட்ட யார் வந்து சொன்னா, அவருக்கு வேணா ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரான பகவானுடைய குணங்களை எல்லாம் கேட்டு கேட்டு இருந்தார். உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னாள் அப்படின்னா, நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு இல்ல, இவர் தான் சர்வஜன், ரெண்டு பேருமே சங்கல்பத்தினதான் வந்து அவதாரம் பண்ணிருக்கா. அதனால கிருஷ்ண அவதாரம் பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணன் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ ருக்மிணியே தான் நினைச்சிட்டு இருக்கான், ருக்மிணி கிருஷ்ணையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். மேல கல்யாணமே தான் ஆகுறது, முன்னாடி அவன் நினைச்சிட்டு இருக்கா, எப்பவுமே சேர்ந்தாங்க. அதான் பாவம், பாவத்தினாலே சேர்ந்திருக்காரு. அந்த சமயத்துல பாவம் மாறி இருக்கக்கூடாது இல்லையா, அந்த அதான் அனுரூபம். அவர் எப்படி நடிக்கிறாரோ அதே மாதிரி நடத்திட்டே தான், அதை மாத்தி நடிக்க மாட்டேன் தாயார். ஆக இப்படியாக திருமேனியில கூட ரெண்டு பேரும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு.
அப்படிங்கறத ஆளவந்தார் சொன்னதை அனுசரித்து இந்த ஸ்லோகத்துல சொல்ற. மொத்தமாக இந்த மூணு ஸ்லோகத்திலையும் பெருமானும் தாயாரும் சேர்ந்திருந்து எப்படி நம்மளை ஆச்சரியமாக ரட்சணம் பண்றார்கள், அதனால தம்பதி தெய்வத்தம் அப்படின்னு இது நகா தேசிக சித்தாந்தத்தை ஸ்ரீ பகவத் ராமானந்த சித்தாந்தத்தை நகானா முன்னாடியும் சேர்த்துக்கிறார் பின்னாடியும் சேர்த்துக்கிறார். தேசிகருக்கு முன்னாடி வந்த ஆச்சாரியர்கள் பின்னாடி வரக்கூடிய சிஷ்யர்கள் எல்லாருமாக சேர்ந்து தம்பதிகளை தெய்வமாக கொண்டாடுவார்கள் என்பதாக சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.